வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி பால்குணே மாசி பூர்ணாயாம் உத்தரர்க்ஷேந்து வாசரே கோவிந்தராஜோ பகவான் பிராதுராசீத் மகாமுனே பத்மா பத்மசரோ மத்யே பிரசன்ன வதனே க்ஷண பிராதுராசீத் ஜகன்னாதம் பஷ்யந்தீம் பிரியதர்ஷன பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராசேதசாதேஷ பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத். தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு. இந்த கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்ற பாசுரத்திலே நாலாவது வரியான தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு அப்படின்ற வரியினுடைய அனுபவத்திலே அநேக புண்ணிய தீர்த்தங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பிரதானமா முக்தி பிரத தீர்த்தங்கள்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை தரக்கூடிய தீர்த்தங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே கடைசி தீர்த்தமானது ராமகிருஷ்ண தீர்த்தம். மொத்தம் ஏழு தீர்த்தங்கள், அதுல ஆறு தீர்த்தங்களை பார்த்துட்டோம். இது கடைசியானதா ராமகிருஷ்ண தீர்த்தம்னுட்டு. இந்த ராமகிருஷ்ண தீர்த்தத்தினுடைய மகாத்மியம் வராக புராணத்திலும் ஸ்கந்த புராணத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த தீர்த்தத்தையே கிருஷ்ண தீர்த்தம்னு சொன்னா அதுக்கப்புறமா சில காலம் கழித்து ராமகிருஷ்ண தீர்த்தம் அப்படின்னும் வழங்கப்பட்டது. அதனால இது பழைய பெயர் கிருஷ்ண தீர்த்தம் அப்படின்றபடினாலே புராணத்துல கிருஷ்ண தீர்த்தம் அப்படின்னு தான் இருக்கிறது. ஆனா பெருமாளே சாதிக்கிறார் பிற்காலத்துல இந்த தீர்த்தமானது ராமகிருஷ்ண தீர்த்தம் என்று வழங்கப்படும் அப்படின்னு பெருமாளுடைய வாக்கியம் இருக்கிறது. அந்த பகவானுடைய வாக்கியத்தை கொண்டாடி இன்னைக்கு அந்த தீர்த்தத்தை கிருஷ்ண தீர்த்தத்தை நம்ம எல்லாம் ராமகிருஷ்ண தீர்த்தம் அப்படின்னு தான் கொண்டாடுறோம். அதனுடைய வைபவத்தை இப்போ அனுபவிக்க போறோம். வெங்கடாக்கியே மகாபுண்யே சர்வ பாதக நாசனே கிருஷ்ண தீர்த்தஸ்ய மகாத்மியம் ஸ்ருணுத்வம் சுசமாஹிதாஹ யத்ர மஜ்ஜன மாத்ரேன கிருதக்னோபி விமுச்யதே பித்ரூன் மாத்ருஹு குரூம்ஸ்ச அவமன்யந்தே மோஹமோஹிதாஹ. திருவேங்கட மலையிலே அநேகமான புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளனவே, அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே முக்தியை தரக்கூடிய முக்கியமான ஏழு தீர்த்தங்களிலே ஒன்றானது இந்த கிருஷ்ண தீர்த்தம். இந்த கிருஷ்ண தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் எல்லா பாதகங்களும் நாசனமாகிவிடும், எல்லா பாவங்களும் ஆத்மாவினுடைய விரோதிகளும் எல்லாம் நாசனமாகிவிடும். அப்பேற்பட்ட இந்த கிருஷ்ண தீர்த்தத்திலே தீர்த்தமாட முடியலன்னாலும் பரவாயில்லை, இதனுடைய மகிமையை மகாத்மியத்தை ஸ்ருணுத்வம் சுசமாஹிதாக காதாலே கேட்டாலும் கூட இந்த பலன் கிடைக்கும். அப்படி வசந்ததா இதனுடைய பிரபாவத்தை கேட்ட மாத்திரத்திலேயே பாபத்தை போக்கக்கூடியதாக இந்த தீர்த்தம் உயர்ந்து விளங்குகிறது அப்படின்னு ரிஷி சாதிக்கிறார். மேலும் எத்திர மஜ்ஜன மாத்திரேனா கிருத்தக்னோபி விமுச்சதே பித்ரூன் மாத்ருஹு குரூம்ச அவமன்யந்தே மோகமோகிதாக. இந்த தீர்த்தத்திலே மூழ்கி ஸ்நானம் பண்ண மாத்திரத்துல என்னென்ன பாப்பங்கள்லாம் போறது அப்படின்னுட்டு பட்டியலிடுறார். ஒருத்தன் கிருத்தக்னா இருந்தான்னா அந்த பாபம் போறது. கிருத்தக்னா அப்படின்னா செய்நன்றி மறத்தல். நமக்கு யாரெல்லாம் என்ன நல்லதெல்லாம் பண்றக்காளோ அந்த நன்றிகளை எல்லாம் ஒருத்தன் மறந்துடுறது. அப்படி செய்நன்றி மறக்கிறதுன்றது மகாபாவம். அந்த பாவத்தை கூட இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையினாலே அது போயிடுறது அப்படின்னு சாதிக்கிறார். எவன் ஒருத்தன் அஞ்ஞானத்தினாலும் மோகத்தினாலும் அப்பாவை அம்மாவை ஆச்சாரியனை குருவை அவமானப்படுத்துகிறானோ அவமதிக்கிறானோ அவனுடைய பாபம் எல்லாம் கூட போறது. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா ஒருபோதும் தாயார தோப்பனார குருவை ஆச்சாரியன் அவமதிக்க கூடாது, கொண்டாட வேணும் அப்படின்னு தெரியறது. ஏச்சாப் என்யே துராத்மானஹா கிருதஜ்ஞா நிரபத்ரபாக தே சர்வே கிருஷ்ண தீர்த்தேஸ்மின் சுத்தயந்தி ஸ்நான மாத்திரதா. கிருஷ்ணநாமா முனிர் பூர்வம் வெங்கடாஹ்வய பூதரே பவர்த்தத தபஸ்குர்வண்ணே விஷ்ணு தியாயன் சமாஹிதா சதத்ன கல்பயாமாச ஸ்நானார்த்தம் தீர்த்தமுத்தமம் தத்ர ஸ்நாத்வா சகுருன்மர்த்தியா கிருதஜ்ஞோபி விமுச்சியதே. ஒரு காலத்தில் கிருஷ்ணா அப்படின்ற பெயரை உடைய ஒரு மகர்ஷி இருந்தார். கிருஷ்ண மகர்ஷின்னு திருநாமம் அவருக்கு. அந்த மகான்
பல புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று தீர்த்தமாடி வருகிற வேளையிலே இந்த திருவேங்கட மலையினுடைய பிரபாவத்தை கேள்விப்பட்டு வசந்து விளங்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களை தன்னகத்தே கொண்ட இந்த மலையின் மீது ஒரு பக்தியானது ஏற்பட்டு இந்த திருவேங்கட மலைக்கு வந்து சேர்ந்தார். இந்த மலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சொட்டு ஜலமும் புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு அதனுடைய மகிமையை தெரிஞ்சுண்டு இந்த ரிஷி என்ன பண்ணினார், இந்த மலையிலே பல காலம் தங்கி இந்த புண்ணிய தீர்த்தங்களிலே தீர்த்தமாடிக்கொண்டு அத்த சாட்டுண்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிண்டு இங்க பகவானை நோக்கி தபஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு வந்தார். வந்தவர் மலை முழுக்க புண்ணிய தீர்த்தம் நிறைந்திருக்கிறபடியினாலே எங்க பூமியை கொத்தினாலும் அந்த புண்ணிய தீர்த்தமானது வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சபடியினாலே இவராக ஒரு குளத்தை வெட்டினார். அந்த தீர்த்தம் கிருஷ்ண தீர்த்தம்னு இந்த மகர்ஷியினுடைய பெயராலேயே வழங்கப்பட்டது. இந்த கிருஷ்ண மகர்ஷி தான் வெட்டின அந்த கிருஷ்ண தீர்த்தத்திலிருந்து தீர்த்தமாடிண்டு அதையே சாட்டுண்டு அதிலேயே ஜபதபாதிகள்லாம் பண்ணிண்டு எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணிண்டு காலம் கழித்தார். ஒரு நேரத்தில் பகவான் அவருக்கு சேவை சாதித்தான், அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் கூட பூர்த்தியானது. அப்பேற்பட்ட வசந்த தீர்த்தம் இது. அந்த தீர்த்தத்தின் கரையிலே அவர் என்ன பண்ணினார், தபஸ்குர்வன் விஷ்ணு தியாயன் சமாஹிதகா, விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை ஸ்ரீனிவாசனை தியானம் பண்ணிக்கொண்டு தபஸ் பண்ணிக்கொண்டு காலத்தை நல்ல முறையிலே கழித்து கொண்டு வந்தார். அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் பாபங்கள்லாம் போறதுன்னு சொன்னார். ஸ்நானார்த்தம் தீர்த்தம் உத்தமம், இந்த உத்தமமான தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினால் எல்லா பாபங்களும் போகும். அப்படி இல்ல, அந்த தீர்த்தத்துக்கு போய் சேர முடியாது, வயசாயெடுத்து அசக்தமா இருக்கு, அவ்வளவு தூரம் போய் தீர்த்தமாடுறதுக்கு இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத்தனை இத்திஹாசம் வக்ஷ்யாமி புராணம் பாபநாசனம் எஸ்ய சிரவண மாத்திரேன நரோ முக்தி மவாப்னுயாத். இந்த தீர்த்தம் தோன்றின கதை இருக்கு பாருங்க, அத காதாலே கேட்டாலும் கூட அதனுடைய வைபவத்தை வரலாற்றை கேட்டாலே கூட அதை கேட்ட மாத்திரத்தினாலேயே அந்த மனுஷனுக்கு முக்தியானது சித்தித்து விடுகிறது. இந்த தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடினா வசத்தி இல்லைன்னு சொல்லல, அப்படி முடியாதவா போக முடியாதவா, காதாலே கேட்ட மாத்திரத்திலேயே அவளுக்காக மோட்சம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சாதிக்கிறேன். எஸ்ய சிரவண மாத்திரேன நரோ முக்தி அவாப்னுயாத்து, கேட்ட மாத்திரத்திலேயே மனுஷனுக்கு மோட்சமானது சித்தித்து விடுகிறது. புறா பபூவ விப்ரேந்திரோ ராமகிருஷ்ணோ மகாமுனிஹி சத்யவாக் ஷீலவான் வாக்மி சர்வபூத தயான்விதா சத்ருமித்ர சமோதாந்தா சபஸ்வி விஜிதேந்திரியா பரே பிரம்மணி நிஷ்ணாதோ பிரம்ம தத்துவ சம்சிரயா. இப்படி இந்த கிருஷ்ண மகர்ஷினாலே தோண்டப்பட்டு கிருஷ்ண தீர்த்தம் என்ற பெயரை கொண்டு இதிலே தீர்த்தமாடினாலோ அல்லது கேட்ட மாத்திரத்தினாலோ சர்வ பாபங்களையும் நாசனம் பண்ணிக்கொண்டு மோட்சத்தை தரக்கூடியதாக இந்த வசந்த தீர்த்தம் விளங்குகிறது. அதிலே பிற்காலத்திலே இன்னொரு மகரிஷி வந்து அதிலே தீர்த்தமாடி அந்த கரையிலே தபஸ் பண்ண போற, அவருடைய திருநாமம் ராமகிருஷ்ண மகரிஷின்னு திருநாமம். முன்னாலே அந்த தீர்த்தத்தை நிர்மாணம் பண்ணி அதன் கரையிலே தபஸ் பண்ணினவர் கிருஷ்ண மகரிஷி, அவருடைய பெயராலேயே கிருஷ்ண தீர்த்தம் என்று வழங்கப்பட்டது. பின்னாலிலே ராமகிருஷ்ண மகர்ஷின்னு சொல்லக்கூடிய மகர்ஷி அங்க வந்து சேர்றார். அவருடைய எண்ணம் என்னன்னா, கிருஷ்ண மகர்ஷினாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட இந்த வசந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி அவரை போலவே தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கணும்ன்ற ஆசையோட வந்திருக்கார். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமோ, விப்ரேந்திரோ விப்ரர்கள்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கெல்லாம் இந்திரர் தலைவர் போன்ற ஸ்தானத்தை வகிப்பவர், அத்தனை உத்தமமான பிராமணர். ஆச்சாரத்திலோ பக்தியிலோ அனுஷ்டானத்திலோ வேதத்தை செல்வமாக உடையதான வேத அத்தியன சம்பத்திலோ யாக யஜ்யாதிகள் பண்ணுவதிலோ தபம் பண்ணுவதிலோ ஜபம் பண்ணுவதிலோ எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறபடியினாலே பிராமணர்களுக்கெல்லாம் விப்ரர்களுக்கெல்லாம் தலைமை வரிசையிலே அக்ரஸ்தானத்திலே திகழ்பவர் அந்த சுவாமி. ஆகையினாலே விப்ரேந்திரர் அப்படின்னு அவருக்கு பட்டம். அவர் யார் அப்படின்னா, ராமகிருஷ்ணோ மகாமுனிகி, ராமகிருஷ்ணர்னு சொல்லக்கூடிய மகா முனிவர். மேலும் அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமோ, சத்யவாக், அவர் திருவாயால ஒரு பொய் வராது, அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனையும் சத்தியம்தான், அவர் எது சொன்னாலும் பலிக்கும், அமங்கலமான வார்த்தைகளை சொல்லவே மாட்டார். அவர் ஸ்ரீலவான், நல்ல ஒழுக்கமானவர். வாக்மி, அவர் வாயால எது சொன்னாலும் பலிக்கும். சர்வபூத தயான்விதா, இப்பேற்பட்ட வசத்தி எல்லாம் தன்னிடத்துல இருக்கிறபடியினாலே அகங்காரத்தினாலே அவர் ஆடிக்கொண்டு எல்லோரையும் கண்டமேனிக்கு சபித்துக் கொண்டு தெரியவில்லை. சர்வபூத தயான்விதா, எல்லா உயிர்களிடத்திலும் அதிகமான கருணை உடையவராக இருந்தார், அத்தனை நல்லவர். சத்ருமித்ர சமோதாந்தகா, பகைவர்கள் என்ன நண்பர்கள் என்ன இவாளையெல்லாம் சமானமாக பார்க்கக்கூடியவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு லோகத்திலே பகைவர்களே கிடையாது,
யாரையும் ரொம்ப சேர்த்துண்டு அவளுக்கு நல்லது பண்றேன்னுட்டு ரொம்ப இறுகியும் போக மாட்டார், யாரையும் ஒரேடியா அழிச்சு விடுறேன்னுட்டு வஞ்சமும் வைத்துக் கொள்ள மாட்டார், எல்லோரையும் சமமாக பார்ப்பவர், எல்லாத்துக்கும் மேல தபஸ்வி, அநேகமான தவ செல்வத்தை உடையவர், விஜிதேந்திரியகா, இந்திரியங்களை எல்லாம் அடக்கியவர், இந்திரியங்களை பட்டிமேய விடாதவர், இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ஆண்டவர், அதனாலே இவர் மகாஜ்ஞானி, பெரும் துறவி, நல்ல சன்னியாசி இவர். பரே பிரம்மணி நிஷ்ணாதோ பிரம்ம தத்துவ சம்சயா, இந்த குணங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட எது பரபிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலன்னா அந்த ரிஷிக்கு ஒரு பெருமை உண்டோ சிறப்பு உண்டோ? ஆனால் இந்த மகரிஷி அதிலும் கரை கண்டவர். எது பரபிரம்மம்? சீனிவாசன் தான் பரபிரம்மம், தாயாரோட சேர்ந்த பெருமாள் தான் பரதத்துவம் அப்படின்னுட்டு அதுல ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட இல்லாமல், ஒரு சம்சயம் கூட இல்லாமல், சந்தேகமே இல்லாமல் பூரணமாக உணர்ந்தவர். இதுதான் பரதத்துவம் என்பதை ஆழ்வார்களைப் போலவும் ஆச்சாரியர்களைப் போலவும் உணர்ந்தவர் அந்த சுவாமி. இத்தனை ஏற்றங்கள் அவருக்கு. அவருடைய பிரபாவமே இப்படி இருக்கிற பொழுது அப்பேற்பட்ட மகர்ஷியும் கூட இந்த தீர்த்தத்திலே வந்து தீர்த்தமாடி இந்த தீர்த்தத்தின் கரையிலே வாசம் பண்ணி கொண்டு தபஸ் பண்ணி ஜபம் பண்ணி இந்த தீர்த்தத்தை சாட்டுன்னு இருக்கார் அப்படின்னா இந்த தீர்த்தங்களுடைய மகிமையெல்லாம் நாம எவ்வளவுன்னு யோசித்து பார்க்க வேணும். அப்பேற்பட்ட மகர்ஷிகள் சனக சனந்தர தீர்த்தத்தினுடைய வைபவத்தை பார்க்கிற பொழுது அங்க சனகாதி மகா யோகிகளும் கூட தீர்த்தமாடி பெருமாளை தபஸ் பண்ணான்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட மகான்களுக்கே இந்த தீர்த்தம் அத்தனை நன்மை பண்ணும் அப்படின்னா நம்ம போல சாதாரணமா இருக்கிறவாளுக்கு எத்தனை நன்மை பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இத்தனையும் புராணத்திலே இந்த ரிஷிக்கு அறிமுகமாக தெரிவிக்கிறார். ரிஷி வெறும ராமகிருஷ்ண ரிஷின்னு ஒரு ரிஷி வந்தார், தீர்த்தமாடினார், பெருமாளை சேவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதெல்லாம் இத்தனையும் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, அப்பேற்பட்டவாளுக்கே அனுகிரகம் பண்ணக்கூடிய தீர்த்தங்கள் பாமர மக்களான நமக்கு, அஞ்ஞானத்திலே உழல்கிற நமக்கு எவ்வளவு பண்ணும் அப்படின்றத யோசித்து பார்த்து கொண்டு தீர்த்தமாட முயல வேணும், அல்லது இந்த தீர்த்தங்களினுடைய பிரபாவங்களை காதாலேனும் கேட்க வேணும் என்பதற்காக ரிஷி இத்தனையும் சொல்றார். ராமகிருஷ்ண மகரிஷி வந்து சேர்ந்தார், கிருஷ்ண தீர்த்தத்திலே தினம் தீர்த்தமாடிண்டு முறப்படி ஜபதபாதிகள்லாம் பண்ணிட்டு வர்றார். ஒரு காலகட்டத்திலே அவருக்கு வைராக்கியம் ஜாஸ்தியாகி பெருமாளை நேர சேவித்தே ஆகணும், ஸ்ரீனிவாசனை திருவேங்கடமுடையானை நேர சேவித்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுறது, தீராத காதல் வந்துடுறது அவருக்கு, ஒரு வேட்கை வந்துடுறது, அவா வந்துடுறது. அப்ப என்ன பண்ணினார், ஆடாம அசையாம இருக்கிற இடத்துல இருந்து நகராம, அன்ன ஆகாரம் இல்லாமல், நித்ரை இல்லாமல், ஒரு ஜடம் போல ஒரு இடத்திலேயே அமர்ந்து கொண்டு எத்தனை வருஷங்களானாலும் பரவாயில்லை, பெருமாள் நேர வந்தாத்தான் இடத்தை விட்டு நகருவேன் அப்படின்னுட்டு பச்சை தீர்த்தம் கூட பல்லிலப்படாம அந்த சுவாமி அதி உபவாசத்தோட சரீரத்தை வருத்திண்டு உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாம் கூட வெளியே தெரியும் படிக்கு அத்தனை உக்கிரமான தபஸ் பண்ணிட்டு வந்தார். அப்படியே அவர் தபஸ் பண்ணிட்டு வர சமயத்துல அவர் ஆடாம அசையாம நகராம ஒரே இடமா இருந்தபடினால கரையான் புத்து அவரை சூழ்ந்து கட்டிண்டு கொடுத்து, அவரை சூழ்ந்து கரையான் புத்து வந்து கொடுத்து, அந்த புத்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வர்றது. ஒரு காலகட்டத்துல மகர்ஷி மொத்தம் உள்ள மூழ்கி போயிடுறாரு, மறைஞ்சு போயிடுறாரு. அவருக்கு மேல கோபுரமா வெறும் புத்து மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறது, உள்ள ரிஷி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு கரையான் புத்து பெருசா வளர்ந்துடுறது, அதுல எறும்புகள் எல்லாம் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறது. அப்படியே இத்தனை உறுத்தல்கள் கொடுமைகள் இதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் அந்த ரிஷியானவர் அத்தனை நிஷ்டராக தவம் பண்ணிட்டு இருக்கார். இந்திரன் இத ஆகாச மார்க்கத்தில இருந்து பார்க்கிறான், ஒரு ரிஷி இத்தனை கோரமா தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒருவேளை பெருமாள் நேரம் வந்தேர்னா எனக்கு இந்திர பதவி வேணும் அப்படின்னுட்டு நம்முடைய பதவிக்கு இவர் வேட்டு வைத்து விடுவாரோ அப்படின்னு பயம் வந்துடுத்து இவனுக்கு. யாரானா ரிஷிகள் இப்படி எல்லாம் உக்கிரமான தபஸ் பண்றாலோ அவளை போய் தொந்தரவு பண்ணி அவளை தபஸ் பண்ண விடாம கெடுக்கிறதுன்றது தேவதைகள் குறிப்பா இந்திரனுடைய வேலை அது, காரியம் அது. எதனாலன்னு பார்த்தா அவனுடைய பதவிக்கு ஏதான ஆபத்து வந்துருமோன்ற பயம் அவனுக்கு. அதனால இவன் என்ன பண்ணினான்னா, எல்லா தேவர்களுக்கும் இவன் இந்திரன் ராஜாவான படினாலே இவன் என்ன பண்ணினான், மேகத்தை கூட்டு, மேகங்களே இந்த காட்டுல இந்த ரிஷி தபஸ் பண்ணக்கூடிய இடத்துல நன்னா பலமா மழைய பெய்யுங்கோ, நன்னா மழை பெய்யட்டும். அப்படி பெய்யக்கூடிய மழையில அவர் இருக்கிற இடம் தெரியாம மேல தபஸ் பண்றதை தொடர முடியாம விட்டுட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நியமித்தான். இந்த மேகங்களும் கூட அதி ஆச்சரியமா வந்து பெய்ய ஆரம்பித்தது. தம் சாக்கிரமத வல்மீகம் சாதி தாங்கம் சகாரவை வல்மீகா காந்த தேகோபி ராமகிருஷ்ணோ மகாமுனிஹி அகோரதப ஏவாசௌ வல்மீகம் நுதபுத்யதஹ
தஸ்மிம் சதப்யதி தபோ வாசவோ முனி புங்கவே விசுருஜ்யமேக ஜாலானி வர்ஷயாமாச வேகவான் ஏவம் தினானி சப்தாயம் வவர்ஷச நிரந்தரம் தாரா வருஷேன மகதா வருஷ்யமானோபி வை முனிஹி தத்வர்ஷ பிரதி ஜக்ராஹ நிமீலித விலோச்சனா. இப்படி அந்த மேகங்கள் எப்படி மழையை பெய்தது அப்படின்னா, அந்த மழை வரக்கூடிய சப்தத்தை கேட்டு அந்த ஆரவாரத்தை கேட்டு குலை நடுங்கு விடும்படியான ஒரு பெரிய மழை, பேரிரைச்சலுடன் கூடிய இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை. அந்த மழை எங்கேயோ பல காத தூரத்துக்கு அந்தண்ட பொழியிற போதும் அங்க பெய்யற சத்தத்தை காதுல கேட்டாலே கொலை நடுங்கி விடும்படியான ஒரு கோர மழை இவர் பேரிலேயே பெய்யறது. அதுவும் எத்தனை நாள் அப்படின்னா, 7 நாள் தொடர்ந்து இரவும் பகலும் விடாம மழை பெஞ்சுட்டே இருக்கிறது இவர் மேல. ஆனாலும் இவர் அசங்கவில்லை. இந்திரன் பார்த்தான், இப்ப ஏற்பட்ட கனமழை தொடர்ந்து 7 நாள் பகலும் ராத்திரியுமா பொழிந்தும் கூட இவர் இடத்தை விட்டு நகரலையேன்னு இன்னும் பயம் ஜாஸ்தியா போயிடுத்து அவனுக்கு. அப்போ அதிகமான இறைச்சலோட இடி மின்னல்களை ஏற்படுத்தி இடியினுடைய தேவத்தையே நியமிக்கிறான். அந்த புத்தின் பேர்லயே நீ போய் உழணும் அப்படின்னு நியமிக்கிறான். ஒரு பெரிய இடி அந்த புத்தன் மேல விழுந்தது. ரிஷியினுடைய தவ வலிமையினால ரிஷிக்கு ஒண்ணும் ஆகல, அந்த புத்து மாத்திரம் உடஞ்சி அந்த புத்துக்கு மேல அப்படியே இவர் மேல சூழ்ந்துட்டு இருக்கிற மண்ணானது, அந்த புத்து போல இருக்கிற அமைப்பானது செதறி கீழே விழுந்துடுத்து ரிஷி தெரிகிறார் இப்போ வெளியில. இது நடந்த சமயம் அந்த க்ஷணம் அங்க ஒரு பெரிய 1000 கோடி சூரியன்கள் ஒன்னா தோன்றினா எப்படி கண்ணை பறிக்கக்கூடிய தேஜஸ் இருக்குமோ அப்பேற்பட்ட தேஜஸ் தகதகதகதகான் மின்னித்தங்க. என்ன யார் அந்த தேஜஸ் அப்படின்னு பார்த்தா, வல்மீ கசிகரம் துவஸ்தம் பபூ வாசனிதாடிதம் ததா பிராதுரபூத் தேவா சங்க சக்கரகதாதரா விணதானந்த நாரூடோ வனமாலா விபூஷிதா ராமகிருஷ்ணஸ்ய தபசா தோஷிதோ வாக்கியம் அப்ரவீத். இடி உழுந்து அந்த புத்தானது உடைந்து மகரிஷியானவர் வெளியிலே தெரிய ஆரம்பித்த அந்த க்ஷணம், 1000 கோடி சூரியனை போலே தகதகதகான்னு பிரகாசித்துக் கொண்டு ஜொலித்துக் கொண்டு சுடர்விட்டு கொண்டு கருட வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதிப்பவனாக, வனமாலை முதலிய திருவாபரணங்களை தரித்தவனாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டிமாரோடே ஸ்ரீனிவாசன் இவருக்கு சேவை சாதிக்கிறான். சேவை சாதிச்சுட்டு அவரிடத்திலே திருவாய் மலர்ந்தருள்கிறான். வாயை திறந்து பேசுறான் அந்த ரிஷியோட. எப்படி வந்தான்? வினதானந்த ஆரூடோ, வினதானந்தன ஆரூடோ, கருட வாகனனாக வந்தான். வனமாலா முதலிய ஆபரணங்களை தரித்து கொண்டு வந்தான். பிராட்டிமாரோடே கூட சேவை சாதித்தான். சீவை குண்டத்துல எப்படி சேவையோ அது போன்ற ஆச்சரியமான சேவை இந்த ரிஷிக்கு கிடைக்கிறது. வந்தவன் சாட்சா தலர்மேல் மங்கை நாயக்கனான ஸ்ரீனிவாசன். இந்த ரிஷியினுடைய தபஸ்ல சந்தோஷப்பட்டு ரிஷியினிடத்துல பேச ஆரம்பிக்கிறான் பெருமாள். இனிமேல் வரதெல்லாம் பெருமாளுடைய வாக்கியம். தபோ நிதே ராமகிருஷ்ண வேத சாஸ்திரார்த்த பாரக மதாவிர்பாவ திவசே யஸ்நாத்தி மனோஜுதம தஸ்ய புண்ணிய பலம் பக்தும் சேஷனாபி சக்யதே மகரஸ்தேரவோ விப்ர பௌர்ணமாஸ்யாம் மகாதிதௌ புஷ்ய நக்ஷத்ர யுக்தாயாம் ஸ்நான காலோ விதீயதே தத்தினே ஸ்நாதி யோ மர்த்யஹ கிருஷ்ண தீர்த்தே மகாமதிஹி சர்வ பாப விநிர்முக்தஹ சர்வான் காமல்லபேதசஹ மதாவிர்பாவ திவசே கிருஷ்ண தீர்த்த ஜலே சுபே ஸ்நாதும் தத்ர சமாயாந்தி சர்வ பாப பரிசுத்தயே தேவா மனுஷ்யா சர்வே ச திக்பாலாஶ்ச மஹௌஜஸஹ ஏதே சர்வே மகாத்மானஹ கோடி சூரிய சமப்ரபாஹ தேச வை கிருஷ்ண தீர்த்தேஸ்மின் ஸ்நானாத் பூதா பவந்திஹி. பெருமாள் அந்த ரிஷியை பார்த்து கூப்பிடுறான். ரிஷியனிடத்துல பேச ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த புற்றானது உடைந்தும் கூட அந்த ரிஷி அப்படியே ஐக்கியமாயி தபஸ் பண்ணிட்டே இருக்கார். பெருமாள் வந்தது கூட தெரியாது. தான் வந்ததை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெருமாள் வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறான். தபோனிதே, ஹே தவநிதியே, லோகத்துல மனுஷால் என்னென்னமோ சம்பாதிச்சு என்னென்ன நிதிகளையோ, ஸ்வர்ணம் என்ன, வைரம் என்ன, ரத்னங்கள் என்ன, பணம் என்ன, நிலம் என்ன, எத்தனையோ செல்வங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வைராகிய நிதியான நீர் இத்தனை ஆண்டு காலம் தபஸ் பண்ணி தவத்தை நிதியாக பெற்றிருக்கக்கூடிய செல்வந்தர் நம்மாழ்வார் சாதிக்கிறார். இவ்வுலகில் செல்வர் ஒருவரும் இல்லை இப்போது நோக்கினோம் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களை காட்டினும் தவ வலிமை தவ செல்வம் உடையவர் லோகத்திலே யாரும் கிடையாது.
ஹே ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண மகர்ஷியே, வேத சாஸ்திரார்த்த பாரக, வேதங்களிலும் வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரங்களிலும் கரை கண்டு விளங்குபவரே, மகாஜானியே, மத் ஆவிர்பாவ திவசேயா ஸ்நாதி மனுஜோத்தமஹ, நான் இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே உமக்கு என்றைக்கு சேவை சாதித்தேனோ அந்த நாளில் யாரெல்லாம் இந்த தீர்த்தத்திலே வந்து தீர்த்தமாடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா புண்ணியங்களும் ஏற்படும், அவளுடைய பாவங்கள் எல்லாம் கூட ஒழிந்து போகும், இல்லாமல் போகும். பெருமாள் என்னைக்கு இவருக்கு சேவை சாதிக்கிறார் அதையும் பெருமாளே சொல்றார். மகரஸ்தே ரவோ விப்ர பௌர்ணமாசியாம் மகாதிதௌ புஷ்ய நக்ஷத்திர யுக்தாயாம் ஸ்நான காலோ விதீயதே. மகர மாசம்னு சொல்லக்கூடிய தை மாசத்திலே பௌர்ணமி திதியும் புஷ்ய நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய வேளையிலே நான் உங்களுக்கு இங்கே சேவை சாதிக்கிறேன். இந்த நன்னாளிலே எவன் ஒருத்தன் இந்த தீர்த்தத்துக்கு வந்து தீர்த்தமாடுகிறானோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் போகும்னு சாதிக்கிறேன். இந்த ராமகிருஷ்ண தீர்த்தமானது வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் போய் தீர்த்தமாட முடியும். பெருமாள் சன்னதிக்கு இந்த தீர்த்தத்துக்கும் ஒரு 10 மைல் தூரம் இருக்கும். அதாவது பாபநாசம் தீர்த்தம் இருக்கு பாருங்க, அந்த பாபநாசம் டேம் மேல இருந்து பயணம் பண்ணி போகக்கூடிய வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே அனுமதிக்கக்கூடிய 3 தீர்த்தங்கள்ல ஒரு தீர்த்தம் இது. தை மாசம் பௌர்ணமியும் புஷ்யமும் சேர்ந்து வரக்கூடிய முகூர்த்தத்திலே இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம். மாசி மாதம் பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய முகூர்த்தத்திலே குமாரதாரிகா தீர்த்த ஸ்நானம். பங்குனி மாசம் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய முகூர்த்தத்திலே தும்புரு தீர்த்தத்திலே ஸ்நானம். இந்த 3 தீர்த்தங்களுக்கும் பாபநாசம் டேம் மேல ஏறி டேம கடந்துதான் போக வேணும். வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் இந்த தீர்த்தங்களுக்கு அனுமதி உண்டு. அப்பேற்பட்ட இந்த ராமகிருஷ்ண தீர்த்தம் அந்த பாபநாச டேம் மேல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கும்படியான ஒரு தீர்த்தம். அந்த தீர்த்தத்துக்கு அன்னைக்கு அனுமதிக்கிறார்களே, அன்னைக்கு போய் அதுல தீர்த்தமாடினா எல்லா நன்மைகளும் ஏற்படும் அப்படின்றத பெருமாள் சாதிக்கிறார். சர்வ பாப வினிர்முக்தா சர்வான் காமன் லபேதசகா, எல்லா பாபங்களும் கழிவது மட்டும் இல்லாமல் இதுல தீர்த்தமாடுறவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவது மட்டும் இல்லாமல் அவனுடைய எல்லா நியாயமான ஆசைகளும் கூட காமங்களும் கூட நிறைவேறும். எதுக்கெல்லாம் அவன் நியாயமா ஆசைப்படுறானோ, தார்மீகமா தர்மத்தின் வழியிலே ஆசைப்படுகிறானோ அதெல்லாம் கூட அவனுக்கு சித்தமாகும். என்னுடைய அவதார தினமான இந்த தை புஷ்யம் பௌர்ணமி அன்று இந்த கிருஷ்ண தீர்த்த ஜலம் மிகவும் மங்களமானதாக திகழ்கிறது. இதுல தீர்த்தமாடுறவன் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு பரிசுத்தமானவனாக ஆவான். அதனாலே இதிலே தீர்த்தமாடுவதற்கு அந்த நாளிலே தேவர்கள் என்ன, மனுஷர்கள் என்ன, திக்பாலகால் என்ன, ரிஷிகள் என்ன, எல்லோரும் வந்து இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே காத்து கிடப்பார்கள். பெருமாள் எழுந்தருள்ற சமயம் வரப்போறது, இறங்கி தீர்த்தமாடி பாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேணும் அப்படின்னு எல்லாம் காத்துருப்பா. அப்பேற்பட்ட வசந்த உத்தமமான தீர்த்தம் இது. ஸ்நாதும் தத்ர சமாயாந்தி சர்வ பாப பரிசுத்தையே தேவா மனுஷியாக சர்வேச திக்பாலாச்ச மகோஜசகா, இவெல்லாம் காத்துருப்பா தீர்த்தமாடுறதுக்காக. ஏதே சர்வே மகாத்மானஹா கோட்டி சூரிய சமப்பிரபாஹா தேசவை கிருஷ்ண தீர்த்தேஸ்மின் ஸ்நானாத் பூதா பவந்திஹி த்வன்னாம் நேதம் மகாதீர்த்தம் லோகே பிரக்யாதி மேஷ்யதி இத்யுக்தா ஸ்ரீனிவாசஸ்ச தத்ரைவாந்தர தீயத. இப்பேற்பட்ட இந்த வசந்த தீர்த்தமானது இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே நீ ஆச்சரியமான தபஸ் பண்ணி என்னை நேர சேவித்த பார்த்தியா, அதனால இனிமேல் இந்த தீர்த்தமானது உன்னுடைய பெயராலேயே ராமகிருஷ்ண தீர்த்தம்னு லோகத்திலே பிரசித்தியாக வழங்கப்படும். பெருமாள் இவருக்கு சேவை சாதிப்பதற்கு முன்னால வரைக்கும் கிருஷ்ண தீர்த்தம்னு தான் பெயர். அதற்கு இவருடைய பெயராலே ராமகிருஷ்ண தீர்த்தம்னு வழங்கப்படும்னு பெருமாள் சாதித்த நாளிலிருந்து அதுக்கு ராமகிருஷ்ண தீர்த்தம்னு லோகத்திலே பிரசித்தி ஏற்பட்டது. ஏவம் பிரபாவ தத்தீர்த்த மகாபாப விசோதனம் புத்திசுத்தி பிரதம் பும்சாம் சர்வைஸ்வர்ய பிரதாயகம். இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் மகாபாபங்கள் எல்லாம் கூட போறது என்னன்னு ஆரம்பத்திலேயே பார்த்தோம். இந்த கிருஷ்ண தீர்த்தத்தினுடைய மகிமையை சொல்ற போதே பார்த்தோம். அம்மா அப்பா குரு ஆச்சாரியன் இவாளெல்லாம் அவமானப்படுத்தின பாவம், செய்நன்றி மறந்த பாவம், இதெல்லாம் கூட போறதுன்னுட்டு. அது மட்டும் இல்லாமல் புத்தி சுத்தி பிரதம், கலங்கி இருக்கக்கூடிய குழம்பி இருக்கக்கூடிய புத்தியை தெளிவுபடுத்தி இந்த தீர்த்தம் எப்படி குழப்பம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் கலங்களே இல்லாமல் தெளிவாக ஓடுகிறதோ அந்த மாதிரி இதுல தீர்த்தமாடுறவனுடைய புத்தி கூட கலக்கம் இல்லாத குழப்பம் இல்லாத தெளிவான புத்தியாக அமையும்
பும்சாம் சர்வைஸ்வர்ய பிரதாயகம், அதிலே தீர்த்தமாடுகிற புருஷர்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். ஏவம் வ கதிதம் விப்ராஹ கிருஷ்ண தீர்த்தசிய வைபவம் சுருண்வதாம் பட்டதாம் செய்வ விஷ்ணுலோக பிரதாயகம். இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடவில்லை, தீர்த்தமாட முடியவில்லை அப்படின்னாலும் பரவாயில்லை, இந்த தீர்த்தத்தினுடைய வைபவத்தை, இதனுடைய பெருமையை, இதனுடைய மகிமையை சுருண்வதாம் பட்டதாம் செய்வ, காதாலே கேட்டாலோ அல்லது பிறருக்கு சொன்னாலோ அல்லது இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை படித்தாலோ கூட விஷ்ணுலோக பிரதாயகம், சாட்சாத் என்னுடைய லோகமான ஸ்ரீவைகுண்டம் பிராப்தமாகும், அதாவது அவளுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு பெருமாள் சீனிவாசனே கருட வாகனத்திலே வந்து சாதித்த வாக்கியம் இது. அதனாலதான் இந்த தை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த ராமகிருஷ்ண மகரிஷிக்கு பெருமாள் கருட வாகனத்திலே சேவை சாதித்தபடியினால ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் கருட வாகனத்திலே பெருமாள் நமக்கெல்லாம் சேவை சாதிப்பது அப்படின்ற ஏற்பாடாகி பிரதி பௌர்ணமிக்கும் மலையில பெருமாளுக்கு கருட சேவை உற்சவங்கள் ஆச்சரியமா நடந்துட்டு வருது. சில அத்தியன உற்சவம் முதலான சில வருஷாந்தர உற்சவத்தினுடைய காரணமா 12 பௌர்ணமி வந்தா அதுல 10 பௌர்ணமிக்கு மட்டும் கருட சேவை, ஏதோ 2 பௌர்ணமிக்கு கருட சேவை இல்லைன்ற மாதிரி ஆகும். அதனால மாசா மாசம் அநேகமா எல்லா பௌர்ணமிக்கும் பெருமாள் கருடாரூடனா சேவை சாதிக்கிறதுன்றது இங்கதான் தொடங்கித்து. அதை நினைவு கூர்ற வகையில தான் பெருமாளுக்கு ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் கருட சேவை. பிரம்மோத்சவத்துல கருட சேவை ரொம்ப விசேஷம், அன்னைக்கு லட்சோபலட்சம் ஜனங்கள் சேவிப்பா, அப்படி அன்னைக்கு சேவிக்க முடியலன்னா வருத்தப்பட வேண்டாம், மாசா மாசம் பௌர்ணமிக்கு பெருமாள் கருட சேவையிலே சேவை சாதிக்கிறார், அன்னைக்கு வந்து சேவித்துக்கலாம் அப்படின்னுட்டு பெருமாளே நமக்காக இறங்கி அனுகிரகம் பண்றதா தெரியறது. இது இந்த தீர்த்தத்தினுடைய மகாத்மியம். இந்த தீர்த்தத்திலே எப்போது ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். மகரஸ்தே வைராஜன் பௌர்ணமாஸ்யாம் மகாதிதௌ புஷ்ய நக்ஷத்திர யுக்தாயாம் ஸ்நான காலோ விதீயதே தத்தேன ஸ்வாதி யோமர்த்தியா கிருஷ்ண தீர்த்தே மகாமதிஹி சர்வ பாப விநிர்முக்தா சர்வ காமாம் லபேதசா. தை மாசத்திலே பௌர்ணமி திதியும் புஷ்ய நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த வேளையிலே தீர்த்தமாட வேணும் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அதாவது இந்த 7 தீர்த்தங்கள்ல இந்த ஒரு தீர்த்தத்துக்கும் சக்கர தீர்த்தத்துக்கும் மட்டும் ஒரு பெருமை உண்டு. என்ன அப்படின்னா, சக்கர தீர்த்தத்தின் கரையிலே யோகனர் லக்ஷ்மி நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் ஹனுமாரும் எழுந்தருளி இருக்கிறார்கள், விக்கிரகமா எழுந்தருளி இருக்கா. அதே மாதிரி இந்த ராமகிருஷ்ண தீர்த்தத்தினுடைய கரையிலே பெருமாள் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் விக்கிரக ரூபியா அர்ச்சாவதாரத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். மற்ற எந்த தீர்த்தங்களுடைய கரையிலும் பெருமாளுக்குன்னு அர்ச்சா விக்கிரகம் கிடையாது. உதாரணமா குமாரதாரிகா தீர்த்த கரையில பார்த்தா அங்க சுப்பிரமணியன் தபஸ் பண்ணினதுனால சுப்பிரமணியனுக்கு தான் சின்னதா விக்கிரகம் உண்டு. தும்புரு தீர்த்தத்தின் கரையிலே தும்புரு சாபவிமோச்சனம் அடைந்தபடியினாலே தும்புருவுக்கு ஒரு விக்கிரகம் உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல சாட்சாத் பெருமாளுக்கு அர்ச்சாவதாரம் ஒரு விக்கிரகம் உண்டுன்னா இந்த சக்கர தீர்த்தத்தின் கரையிலும் இந்த ராமகிருஷ்ண தீர்த்தத்தின் கரையிலும் மட்டும்தான். ஆகையினால இந்த 2 தீர்த்தங்களுக்கும் மட்டும் இந்த தீர்த்த முக்கோட்டி நடக்கிற சமயத்திலே அந்த வருஷத்துல ஒரு நாள் திருவேங்கடமுடையானுடைய சன்னதி அர்ச்சக சுவாமிகள் மங்கள வாத்தியத்தோட திருமஞ்சனம் பண்ணுவதற்கான பால் தயிர் தேன் முதலான புண்ணிய வஸ்துக்களோட புது வஸ்திரம் என்ன, விதவிதமான பக்ஷணங்கள் ஆகாரங்கள் என்ன, இதையெல்லாம் கூட எழுந்தருளை பண்ணி கொண்டு மங்கள வாத்தியத்தோட அங்க போய் உபனிஷத்து ஆழ்வார் பாசுரங்கள்லாம் பறக்க சேவித்து திருமஞ்சனம் பண்ணி புது வஸ்திரத்தை சமர்ப்பித்து மாலையெல்லாம் கூட சாத்தி அழகா திருமன் காப்பெல்லாம் சாத்தி அவளுக்கு பெரிய திருவாராதனம் பண்ணி கொண்டு போன எல்லா பக்ஷணங்களையும் பிரசாதங்களையெல்லாம் அவளுக்கு கண்டருளை பண்ணி அந்த தீர்த்தத்துக்கு மரியாதை பண்ற ரீதியில பெருமாளினுடைய சேஷ வஸ்திரம் பெருமாள் மேல சமர்ப்பித்த புஷ்பம் சந்தனம் இதெல்லாம் கூட அந்த தீர்த்தத்திலே விட்டுடுவா. இப்படியா ஒரு ஏற்றம் ஒரு வைபவம் வந்து 2 தீர்த்தத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதுதான் அந்த சக்கர தீர்த்தமும் இந்த ராமகிருஷ்ண தீர்த்தமும். இந்த ராமகிருஷ்ண தீர்த்தத்தினுடைய கரையிலே ராமகிருஷ்ண மகரிஷி தபஸ் பண்ணினார், பெருமாள் கருட வாகனத்தோட சேவை சாதித்தார், அவருக்கு வரமெல்லாம் கொடுத்தார். அந்த தீர்த்தத்தோடைய மகிமை, அதுல தீர்த்தமாடினா என்ன பலன்கள் கிடைக்கும், அதை பத்தி சொன்னாலோ படித்தாலோ கேட்டாலோ கூட மோட்சம் கிடைக்கும்னு எல்லாம் சொன்னாரோ இல்லையோ பெருமாள். அப்படி சொல்லிட்டு பெருமாள் இவருக்கு ஆசை தீர சேவை சாதிச்சுட்டு பெருமாள் அந்தர்தானம் ஆயிட்டார், மறைஞ்சுட்டார், அவருடைய ஸ்தானத்துக்கு போய் சேர்ந்துட்டார் பெருமாள். இந்த ரிஷியானவர் வந்தோம் வந்த காரியம் ஆயிடுத்துன்னு புறப்பட்டு போகல அங்கிருந்து. பெருமாள் அங்க எழுந்தருளின விதம், இவருக்கு சேவை சாதித்த அந்த திருக்கோளம், அந்த தீர்த்தத்தினுடைய மகிமை பெருமாளுடைய வாயாலேயே சொல்ல இவர் நேர கேட்டது
இதையெல்லாம் பல வருஷங்கள் பல நூறு வருஷங்கள் அனுபவித்துக் கொண்டு அந்த தீர்த்தத்திலே தினம் தீர்த்தமாடிண்டு அங்கேயே நித்தியவாசம் பண்ணிட்டு வந்தார் இந்த மகரிஷி. இவருக்கு இயல்பிலேயே ராமரிடத்திலும் கண்ணனிடத்திலும் அதீதமான பக்தி உண்டு இவருக்கு. அதனாலே இந்த தீர்த்தத்தினுடைய கரையில என்ன பண்ணினார், ஒரு பெரிய வசந்த ஒரு மேடை போல ஒரு மலை இருக்கும், அதாவது டயஸ்ன்னு சொல்றோம் பாருங்க மேடை, அந்த மாதிரி ஒரு பெரிய மலையே மேடை போல இருக்கும். அந்த இடத்துல மேல அப்படியே கொடை புடிச்சா போல குகை போல ஒரு அமைப்பு இருக்கும், ஆனா திறந்த வெளியில தான் இருப்பா ரெண்டு பெருமாளும், திறந்த வெளியில இருப்பா, மேல குகையானது கொடை புடிச்சா போல இருக்கும். அந்த இடத்துல ராமனுக்கும் கண்ணனுக்கும் ஒரு மூல விக்கிரகம் பண்ணி இந்த ரிஷி இவருடைய கையாலேயே பிரதிஷ்ட பண்ணி அவால நித்தியப்படி அந்த தீர்த்தத்தை கொண்டு திருவாராதனம் பண்ணிட்டு வந்தார். இப்படி ராமகிருஷ்ண மகரிஷினாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட அந்த ராமனுக்கும் கண்ணனுக்கும் அந்த தை புஷ்ய தன்னைக்கு சன்னதியிலிருந்து அர்ச்சகா போய் திருமஞ்சனம் பண்ணி தலிகம் செய்யலாம் பண்ணி விசேஷமான கற்பூராத்தி ஆரத்தி எல்லாம் பண்ணுவா. இது நடக்கிறதுக்கு மத்தியானம் சுமார் ஒரு 12 to 12:30 ஆகும். ஜனங்களோ கார்த்தால 6 மணியிலிருந்தே பிரயாணப்பட ஆரம்பிச்சிருவா. எத்தனை வேகமா நடந்து போனாலும் 6 மணிக்கு கிளம்புறா அப்படின்னா 9 மணிக்கு தான் தீர்த்தத்தினுடைய கரைக்கு போக முடியும். நன்னா உறுதியா நடக்கக்கூடிய பலம் இருக்கிறவாளால, இல்ல கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போனோம்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஆகலாம். ஏன்னா இதெல்லாம் சமதளம் கிடையாது, நிறைய பள்ளங்கள்ல இறங்கி 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 மேடுகளை ஏறி கஷ்டப்பட்டு மூச்சிறைக்க போக வேண்டிய இடம். அதனால 12-12:30 மங்களவாத்தியம் முழங்க ஆச்சரியமா அப்படி ஒரு காட்டுல, அத்வான காடுன்னு சொல்லுவாளோ இல்லையோ, ஆள் அறவமே இல்லாத அப்பேற்பட்ட ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல டென்ஸ் ஃபாரஸ்ட்ல ஒரு மங்களவாத்திய சப்தம் கேட்கும். அது வருஷத்துல ஒரு நாள் தான் பாக்கியமோ. ஏன்னா சக்கர தீர்த்தம் அப்படின்றது திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு ரொம்ப கிட்டக்கவே இருக்கிறது. அது சாதாரணமா திருமலையும் அதுவும் வேற இல்லை, எல்லாம் ஒண்ணுதான், ஏதோ பக்கத்து பக்கத்து தெரு மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆனா இது வந்து எங்க இருக்கிறதுன்னா சன்னதியில இருந்து 10 மைல் தூரத்துல எங்கேயோ அடர்ந்த காட்டுல இருக்கக்கூடிய இடம். இதுக்கு மேல காட்டுல போறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லும்படியான ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு மங்களவாத்தியம் கேட்கறதுன்னா அதி ஆச்சரியம் அது. அந்த வைபவத்தையும் பெருமாள் வருஷத்துக்கு ஒரு முறை அவனுடைய மகிமையினாலே நடத்தி கொள்கிறான். அந்த தீர்த்த வைபவத்தை முடிச்சுட்டு சன்னதிக்கு வந்து சேர்வா. அன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு பெருமாள் கருட வாகனத்திலே பிம்மால ராமகிருஷ்ண மகரிஷிக்கு சேவை சாதித்தவர், இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் கூட சேவை சாதிப்பதற்காக ராத்திரி 7 மணிக்கு பெருமாள் கருட வாகனத்திலே ஆச்சரியமா சேவை சாதிப்பர். இது ராமகிருஷ்ண தீர்த்தம் முக்கோட்டி உற்சவம். இந்த தீர்த்தமானது எப்படி இருக்கும் அப்படின்னா, குமாரதாரா தீர்த்தமானது பிரவகித்து அந்த தீர்த்தம் அப்படியே பிரவகிச்சுண்டு வந்து அதுவே இந்த இடத்துக்கு வரைச்ச ராமகிருஷ்ண தீர்த்தமா மாறுறது. இந்த ராமகிருஷ்ண தீர்த்தம் அப்படியே பிரவகிச்சுண்டு போய் அதுவே இன்னும் பல மைல் கடந்து பள்ளத்திலே இருக்கக்கூடியதான தும்புர் தீர்த்தமாக மாறுகிறது. அதனாலே மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களும் ஒரு தீர்த்தம் தான், ஆனால் அந்தந்த இடத்துக்கேற்ப தீர்த்தங்களினுடைய திருநாமங்கள் மாறும். காரணம் என்னன்னா, எந்தெந்த இடத்துல யார் யார் அந்த தீர்த்தத்தை நிர்மாணம் பண்ணி அதனுடைய கரையிலே தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தாலோ, பெருமாள் இடத்துல வரம் வாங்கிண்டாலோ, இல்ல பெருமாள் இடத்திலே தங்களுடைய பாபங்களை போக்குமாறு பிரார்த்தித்தாலோ, சாப விமோசனம் அடைந்தாலோ, இத பத்தி அவளுடைய பெயரை கொண்டு அந்த தீர்த்தமானது வழங்கப்படும். ஆனால் மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தமும் ஸ்ரீவைகுண்டத்து விரஜா தீர்த்தம் அப்படின்னு பெருமாளுடைய வாக்கியம். அப்பேற்பட்ட வசந்த தீர்த்தம் இது. இந்த தீர்த்தமானது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இதற்கு மேலும் ஒரு சிறப்புன்னா, இந்த தீர்த்தம் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய மலை. பெரிய மலை அப்படின்னா, இதுவரைக்கும் பார்த்த தீர்த்தங்கள்லாம் ரொம்ப உசரமா இருக்கக்கூடிய மலை, ஆனா அகலம் குறைவா இருக்கும். அந்த தீர்த்தம் வந்து சேர்ற இடத்த சொல்றேன் அடியே. ஆனா இந்த தீர்த்தம் உசரமும் அதிகம், அகலமும் கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்கும் மேற்பட்ட அகலமான ஒரு பெரிய பாறை, ஒரே பாறை போல இருக்கும், வித்தியாசம் இல்லாம ஒரு பெரிய பாறை போல இருக்கக்கூடிய ஒரு மலை அது. அதிலே ரெண்டு இடத்திலே பிரவாகமா இந்த தீர்த்தமானது அப்படி கொட்டும். அப்படி கொட்டி வரக்கூடிய தீர்த்தம் கீழே இருக்கக்கூடிய ஓடையின் மூலமா வந்து இந்த ராமனும் கண்ணனும் விக்கிரகமா எழுந்தருள் இருக்கா பாருங்கோ, அவளுக்கு முன்னால தேங்கி நிற்கக்கூடிய ஒரு குளமாக இருக்கும். அந்த தீர்த்தம் கொற்ற இடம் வரைக்கும் நீந்திண்டு போய் அங்க தீர்த்தமாட முடியாதவா, இங்க தேங்கி நிக்கிற குளத்துல மூழ்கி தீர்த்தமாடும்படியா இருக்கும். இவா தீர்த்தமாடினான்னா அதுக்கப்புறமா அந்த குளத்தினுடைய அகலமானது குறைந்துண்டு போய் ஒரு சின்ன வாய்க்கால் போல அப்படி பள்ளத்தை நோக்கி பாய்ந்து அது அப்படியே தும்புர் தீர்த்தத்துக்கு போய் சேர்ந்துடும். அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இது. மற்ற தீர்த்தங்கள்லாம் அருவியா கொட்டின்னு இருக்கோம், நாம போய் தலையை கொடுத்துதான் மூழ்கணும். ஆனா இந்த தீர்த்தத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, சக்தி இருக்கிறவா பலம் இருக்கிறவா
கஷ்டப்பட்டு சமப்பட்டு நீந்திண்டு போய் அந்த தீர்த்தம் கொற்ற இடத்துல தலையை கொடுத்தும் தீர்த்தமாடலாம், முடியாது அப்படின்றவா இந்த குளம் போல் தேங்கி நிற்கிற ஜலத்திலையும் மூழ்கி தீர்த்தமாடலாம். தீர்த்தமாடின கையோட அங்க எழுந்தருள் இருக்கிற ராமனையும் கண்ணனையும் சேவித்து விட்டு மலைக்கு புறப்பட வேண்டும். இதுவரைக்கும் மோட்சப்பிரத தீர்த்தங்கள்னு சொல்லக்கூடிய மோட்சம் தரக்கூடிய தீர்த்தங்களை பத்தி பார்த்துட்டோம். இன்னும் சில முக்கியமான தீர்த்தங்கள் அப்படின்னு பார்த்தால், பெருமாளுடைய அஷ்டோத்திரத்திலும் சகஸ்ரநாமத்திலும் வரக்கூடிய தீர்த்தங்களை மாத்திரம் சுருக்க அனுபவிச்சுட்டோமானா இதோட இந்த தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்புன்றது முடியறது. அதுல பெருமாளுடைய அஷ்டோத்திர சதநாமாவளியில இதுவரைக்கும் பார்த்த தீர்த்தங்கள் விஷயமா ஏதானும் நாமாவளி வந்தா அந்தந்த தீர்த்தங்கள் பார்க்கறச்சையே அந்த நாமாவளிகளை எல்லாம் அனுபவித்துண்டு வந்தோம். இப்போ இந்த ஏழு தீர்த்தங்கள் இல்லாத வேறு சில முக்கியமான தீர்த்தங்கள் நாமாவளியிலே இடம்பெற்றிருந்தா அதை மட்டும் பார்க்க போறோம். பெருமாளுடைய அஷ்டோத்திர சதநாமாவளியிலே 42வது நாமாவளி. தீர்த்த பஞ்சகவாசினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. தீர்த்த பஞ்சகம் அதாவது ஐந்து தீர்த்தங்கள், இத பஞ்ச தீர்த்தம்னு சொல்றதும் உண்டு. இதிலே வசிப்பவனான ஸ்ரீ வெங்கடேசனே உனக்கு நமகா அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு அஷ்டோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பஞ்ச தீர்த்தத்திலும் பெருமாள் நித்தியவாசம் பண்றான்னு அர்த்தம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மலையிலே அநேகமான புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு. அந்த எல்லா தீர்த்தங்களுக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா அந்த தீர்த்தங்கள்ல பகவான் சாநித்தியம் பண்றான். அப்படின்னா அந்த தீர்த்தத்துல பெருமாள் எப்போதும் நித்தியவாசம் பண்றான். அதனாலதான் அதுல தீர்த்தமாடுறவாளுடைய பாப்பம் போய் அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அந்த தீர்த்தத்துல ஸ்தானம் பண்றவா மட்டும் இல்லாம அதை சாப்பிடுறவாளுக்கும் அந்த மகிமை கிடைக்கிறது. இப்படி ஆயிரக்கணக்கிலே அல்ல கோடிக்கணக்கிலே 66 கோடி தீர்த்தங்கள் உண்டுன்னு சொல்லப்பட்ட இந்த மலையிலே குறிப்பா எல்லா தீர்த்தங்கள்லையும் பெருமாள் ஸ்ரீனிவாசனாக இருந்து கொண்டு அனுகிரகம் பண்றான். ஆனால் குறிப்பா இந்த பஞ்ச தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ஐந்து தீர்த்தங்கள்ல மட்டும் பெருமாள் வராக ரூபியா இருந்துண்டு பக்தர்களை அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படின்னு வாமன புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மலையில இருக்கிற அத்தனை தீர்த்தங்கள்லையும் பெருமாள் ஸ்ரீனிவாச ரூபியாக இருந்து கொண்டு அனுகிரகம் பண்றான். இந்த பஞ்ச தீர்த்தங்கள் ஐந்துல மட்டும் வராக ரூபியா இருந்துண்டு அனுகிரகம் பண்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனகர் இருக்காரோ இல்லையோ, அவர் வாமதேவர்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷியனிடத்தில பிரார்த்திக்கிறார், சுவாமி இந்த திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களினுடைய மகிமை எல்லாம் நீங்க சொல்ல சொல்ல நான் கேட்டுருக்கேன், கேட்டு கேட்டு எனக்கு இன்னும் நிறைய சொல்லணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை ஏற்படுறதே தவிர போதும்னு தோணல, சலுக்கல, அழிக்கல, அழுத்து போகல, ஆகையினால எனக்கு இன்னும் மேல சொல்லுங்கன்னு பிரார்த்திக்கிறான். அப்ப அந்த வாமதேவர் ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்றார். இது வாமதேவர் ஜனகருக்கு சொன்னது மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் பொதுவானது. என்ன அப்படின்னா, இந்த மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களை பத்தியும் சொல்லணும் அப்படின்னாலும் பல வருஷங்கள் சொன்னாலும் சொல்லி முடியாது, மாளாது. அதனால மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறேன்ற முயற்சி வேண்டாம். இருந்தாலும் சங்கிரகமா முக்கியமான சில தீர்த்தங்களை மட்டும் சொல்றேன்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகங்களை சொல்லிட்டே வர, இதெல்லாம் முக்கியமான தீர்த்தங்கள் அப்படின்னு. அதுல தான் 68, 68, 108, 7 அப்படின்னு 4 விதமான தீர்த்தங்களா பார்த்தோம். இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போறோம், இந்த தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடுறதுக்கோ அல்லது இந்த தீர்த்தங்களினுடைய பெருமையை காதால் கேட்பதற்கோ முயற்சி பண்ணினா போறோம், அதுவே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்கி மோட்சத்தை தரும் அப்படின்ற பட்சத்துல மற்ற தீர்த்தங்களை பத்திலாம் அத்தனை தூரம் சிரமப்படணும்ன்றது அவசியம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு வரச்ச இந்த பஞ்ச தீர்த்தத்தினுடைய பெயரும் அதுல வந்திருக்கிறபடினாலே இது முக்கியமான தீர்த்தம்னு தெரிகிறது. அதனால இது பெருமாளினுடைய அஷ்டோத்திர சதநாமாவளியிலே பெரியவா வச்சிருக்கா. இதை இவர் சொல்லிட்டார், சொன்ன உடனே இவருக்கு இன்னும் ஆசை வந்து கொடுத்து, சுவாமி எனக்கு அந்த பஞ்ச தீர்த்தம்னு சொன்னீங்களே அதனுடைய மகிமையை நீங்க தெரிவிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இவர் சொல்றார், மலையினுடைய அடிவாரத்திலே கபில தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு, அதை நம்ம சம்பிரதாயத்துல ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லுவோம். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மலையை நோக்கி போறச்ச மலையினுடைய அடிவாரத்துல ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கும், அங்கிருந்து ரோடு அப்படியே டைவர்ட் ஆகி மலைக்கு போறது. அங்க ஒரு நம்மாழ்வார் சன்னதி உண்டு, ஆழ்வார் அங்க எழுந்தருள் இருக்கிறபடியினாலே அந்த தீர்த்தத்துக்கு மலையிலிருந்து கொட்டக்கூடிய அருவிக்கு ஆழ்வார் தீர்த்தம்னு பேர்.
ஆழ்வார்கள் எல்லாம் மலையே பெருமாள் தான் அப்படின்றபடினால, பெருமாளே மலையா சயனிச்சுட்டு இருக்கிறபடினால, பெருமாள் பேர்ல கால்பட்டு மேலே ஏறக்கூடாதுன்னுட்டு மலை அடிவாரத்திலிருந்து இந்த வசந்த புண்ணிய தீர்த்தத்திலே தீர்த்தமாடி விட்டு அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இந்த மலை அடிவாரத்தில இருந்துதான் பெருமாளை தங்களுடைய ஞான கண்களால சேவித்து மங்களாதாசனம் பண்ணினான். எந்த ஆழ்வாரும் மலை மேல ஏறி போய் பெருமாளை சேவிக்கல. அப்படி எந்த இடத்துல ஆழ்வார்கள் எல்லாம் இருந்து பெருமாளை மங்களாதாசனம் பண்ணினார்களோ அந்த தீர்த்தத்துக்கு ஆழ்வார் தீர்த்தம் அப்படின்னு ராமானுஜர் காலத்தில இருந்து நம்ம சம்பிரதாயத்துல விசேஷமான பேர் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாலே அங்க கபில மகர்ஷின்னு சொல்லக்கூடிய மகரிஷி தபஸ் பண்ணினபடினாலே அந்த தீர்த்தத்துக்கு கபில தீர்த்தம்னு ஒரு பெயர் உண்டு. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவா நம்ம சம்பிரதாயப்படி ஒசந்து அத ஆழ்வார் தீர்த்தம்னு தான் சொல்லுவோம். அந்த தீர்த்தம் அதன் கரையில இருக்கிற சன்னதிகள் எல்லாம் பத்தி அப்புறமா பார்ப்போம். இப்போ அந்த ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கபில தீர்த்தம் இருக்கு பாருங்க, அதற்கு மேற்கு திசையிலே இந்த பஞ்ச தீர்த்தம் உண்டு. பஞ்ச தீர்த்தம் அப்படின்றது ஒரே தீர்த்தம் இல்லை, ஐந்து தீர்த்தங்கள். பிராமண தீர்த்தம், க்ஷத்ரிய தீர்த்தம், வைசிய தீர்த்தம், சூத்ர தீர்த்தம், சண்டால தீர்த்தம்னு இந்த ஐந்து விதமான பிரிவினர்களுக்காக ஐந்து தீர்த்தங்கள் உண்டு. இந்த ஐந்து தீர்த்தங்களில் இந்த இந்த ஜாதிகளினுடைய அபிமானி தேவதைகள் வசிக்கிறார்கள். பிராமண தீர்த்தம்னா பிராமண ஜாத்தியினுடைய அபிமானி தேவத்தை அதுல வாசம் பண்றது. அந்த மாதிரி ஐந்து தீர்த்தங்களிலே ஐந்து ஜாதிகளினுடைய அபிமானி தேவைகள் வாசம் பண்றான். அவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா வாசம் பண்ணிட்டு அப்படின்னா, சாட்சாத் ஸ்ரீ வெங்கடேசனை தியானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிக்கணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இதுல அஞ்சு தீர்த்தமானது எப்படி இருக்கு, பக்கத்து பக்கத்துல இருக்கா, மேலும் கீழுமா இருக்கா அப்படின்னு பார்த்தா, மேல இருந்து கீழே சொல்லிட்டு வர, அதாவது ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு லேயர் மாதிரி மேல இருந்து கீழே, அதுல இருந்து கீழே, அதுல இருந்து கீழே, அதுல இருந்து கீழேன்னு அஞ்சு தீர்த்தங்கள் அப்படி படிப்படியா இருக்கு. பிராமண தீர்த்தம்னு சொல்லக்கூடியது மேல் பாகத்தில், அதற்கு கீழே சத்திரிய தீர்த்தம், அதற்கும் கீழே வைசிய தீர்த்தம், அதற்கும் கீழே சூத்ர தீர்த்தம், அதற்கும் கீழே சண்டால தீர்த்தம்னு ஐந்து விதமான தீர்த்தங்கள் உண்டு. இந்த தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றவா எல்லா பாபங்களும் தொலைந்து தங்களுடைய இஷ்டத்தை என்ன ஆசைப்படுறாலோ அதெல்லாம் கிடைக்க பெறுவார்கள்னு பலன் சொல்றது. இதுல தீர்த்தம் ஆடினா மோட்சம் இல்லை, மோட்சம் தீர்த்தம், மோட்சம் பலன் அந்த ஏழு தீர்த்தங்களுக்கு மட்டும்தான். இதுல தீர்த்தம் ஆடினா பாபம் போய் இஷ்டபூர்த்தி சித்தியாகும். யாரெல்லாம் இதுல தீர்த்தமாடணும் பிரதானமா அப்படின்னு சொல்ற ரிஷி, வர்ணாசிரம ஆச்சாரங்கள் லோபித்தவன் இவைகளில் ஸ்நானம் செய்தால் அந்த லோபம் நீங்கி ஆச்சாரங்களில் ஊற்றம் பெறுவான் அப்படின்ற. யாரெல்லாம் தன்னுடைய வர்ணத்துக்கேற்ப தர்மங்களை எல்லாம் பண்ணாமல் விட்டுட்டானோ, தன்னுடைய பிரம்மச்சரியம் என்ன, கிரகஸ்தம் என்ன, தன்னுடைய ஆசிரமத்துக்குரிய தர்மங்களை பண்ணாமல் விட்டுவிட்டானோ, அவனுக்கு சேர்ந்திருக்கிற பாபங்கள் எல்லாம் கூட அந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால், அந்தந்த வர்ணத்தைச் சேர்ந்தவன் அந்தந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடினா, அந்த தீர்த்த தேவதையினுடைய பிரார்த்தனையினாலே, ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தினாலே, அங்க எழுந்தொழிருக்கக்கூடிய வராக பெருமாளினுடைய அனுகிரகத்தினாலே அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி அந்த பாபங்கள் எல்லாம் நீங்கி அதோட முடிஞ்சு போயிடல. முக்கியமான விஷயம் சொல்றேன், மேலும் அந்த ஆச்சாரங்களை இவன் ஆச்சரிப்பதற்கு ஊற்றம் பிறக்கும் அப்படின்றார். அதாவது இத்தனை நாள் இவன் அந்த வர்ண தர்மத்தையோ ஆசிரம தர்மத்தையோ பண்ணாம விட்டதுனாலதான் பாவியா இருக்கான். இப்போ இதுல தீர்த்தமாடினா அந்த பாவம் போறது சரி, இதுவரைக்கும் பண்ணாம இருந்த தோஷம் கழிஞ்சு போறது, இனிமேல் பண்ணணுமே, இனிமேலும் பழையபடி இருந்தான்னா வந்து வந்து தீர்த்தமாடுறது, திரும்ப பாவத்தை சேர்த்துக்கிறது, வந்து தீர்த்தமாடுறதுன்னு சரிபடாது. அப்போ இதுவரைக்கும் பண்ணது பரவாயில்ல, இனிமேல் இவனுக்கு அந்த ஆசிரம ரீதியான வர்ண ரீதியான ஆச்சாரங்களை அனுஷ்டானங்களை பண்ணுவதற்கு ஒரு உத்வேகம் ஏற்பட வேணுமோ இல்லையோ, அதுவும் ஏற்படும் அப்படின்னு வசந்த பலனா சாதிக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் பெருமாள் இதுல வராக ரூபியா நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சாதிக்கிறார். பஞ்ச தீர்த்தம் மகா புண்ணியம் சர்வலோகேஷு பூஜிதம் தீர்த்தான் ஏதாணி புண்ணியானி வித்யந்தே வெங்கடாச்சலே. பஞ்ச தீர்த்தம்னு சொல்லக்கூடிய மகா புண்ணிய தீர்த்தமானது எல்லா உலகங்களாலும் பூஜிக்கப்படுவதாக இந்த வெங்கடாச்சல மலையிலே திகழ்கிறது அப்படின்னு வாமதேவர் சாதிக்கிறார். காபிலம் நாம எத்தீர்த்தம் தஸ்ய பசிம பாகதா பஞ்ச தீர்த்தம் இதிக்யாதம் பாவனம் புண்ணியவர்தனம். கபில தீர்த்தத்துக்கு மேலே இருக்கக்கூடியதான இந்த ஐந்து தீர்த்தங்களும் கியாதம், ரொம்ப புகழ் பெற்ற தீர்த்தங்கள். இந்த தீர்த்தங்கள் புகழ் பெற்ற தீர்த்தங்களா இருக்கிறது மட்டுமில்லை, இதுல தீர்த்தமாடுறவனுக்கும் அநேகமான புகழையெல்லாம் தரக்கூடிய தீர்த்தங்கள்.
பாவனம், பவித்திரமான தீர்த்தம். இதுல தீர்த்தமாடுறவனுடைய அழுக்கு லோபம் தோஷம் போயிடும், புண்ணிய வர்தனம், அவன் மகா புண்ணியவானாக மாறிவிடுவான். விப்ர க்ஷத்ரிய விட்சூத்ராக ஏ சாந்தியாக பாபயோனயா. விப்ரன் என்ன, க்ஷத்ரியன் என்ன, வைசியன் என்ன, சூத்ரன் என்ன, சண்டாளன் என்ன, இப்படி அவாவா அவாவாளுடைய ஜாத்திக்கு அனுகுணமா என்னென்ன தோஷங்கள்லாம் உண்டோ அத்தனையும் கூட இது தீர்த்துடுறது. தேவாஸ்தத்ர தபஸ்யாந்த பஞ்சஜாத்தி அபிமானினக. இந்த ஐந்து தீர்த்தங்களிலே அந்த ஐந்து ஜாத்திகளினுடைய தேவதைகள், அபிமானி தேவதைகள் வாசம் பண்ணிட்டு இருக்கா. வராக ரூபினம் தேவம் அஞ்சனாத்ரி நிவாசினம். வராக ரூபியாக எம்பெருமான் இந்த அஞ்சனாத்ரின்னு சொல்லக்கூடிய மலையிலே இந்த பஞ்ச தீர்த்தங்களிலும் வசித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே அதுல தீர்த்தமாடி அவாவா பாபத்தை நீக்கிக் கொள்ள வேண்டியது அப்படின்னுட்டு ஜனகருக்கு வாமதேவ ரிஷியானவர் சாதித்தார். ஆக இது பஞ்ச தீர்த்தத்தினுடைய வைபவம். அடுத்தபடியா அஸ்தி கூட்ட தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம். பெருமாளுடைய அஷ்டோத்திர சதநாமாவளியிலே 90வது நாமாவளி. சுதர்மிணி சைதன்ய பிரதாத்ரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ அப்படின்னு ஒரு நாமம். இதிலே அஸ்திகூட்ட தீர்த்தம்ன்ற தீர்த்தத்தை பத்தின பிரபாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுதர்மிணி அப்படின்னு ஒரு ஒரு பெண், கிருஷ்ண சர்மா அப்படின்ற ஒரு பிராமணனுடைய தர்மபத்னி அவள். அவளுக்கு பிராணனை அளித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான் அர்த்தம். சுதர்மினி செத்து போயிட்டா, அவளுக்கு பெருமாள் திரும்பவும் உயிர் கொடுத்தார், பிராணனை கொடுத்தார், திரும்ப உயிரோட வந்துட்டா. இங்க சுதர்மினி செத்து போயிட்டா, பெருமாள் அனுகிரகம் பண்ணினா அவளுக்கு பிராணன் வந்துடுத்தோ திரும்ப சுதர்மினியா மீண்டு வந்துட்டான்னு தெரியறது. நடுவுல இந்த அஸ்தி கூட்ட தீர்த்தம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, அதுக்கு அந்த சரித்திரத்தை பார்க்கணும். இந்த அஸ்தி கூட்ட தீர்த்தத்தினுடைய பெருமையை பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லியிருக்கார் ரிஷி. இதுல கிருஷ்ண சர்மான்னு சொல்லக்கூடிய பிராமணன், அவனுடைய தர்மபத்னியான சுதர்மினின்ற பெண், இவாளுடைய சரித்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. மலையில பெருமாளினுடைய மகாபக்தனான சக்கரவர்த்தி மகாராஜன் பெருமாளுக்கு பிரம்மோற்சவங்கள், இந்த மாதிரி விசேஷமான உற்சவங்கள்லாம் பண்ணிட்டு ஏகாந்தமா சபையில உட்கார்ந்துருக்கான். எல்லா காரியங்களும் முடிந்து ஒரு ஓய்வு எடுத்துருக்கான் சபையில. அப்போ கிருஷ்ண சர்மான்னு சொல்லக்கூடிய வசந்த பிராமணன், நல்ல ஆச்சாரசீலன், வேதமெல்லாம் அத்தியனம் பண்ணின ஒரு பிராமணன், அவன் தன்னுடைய ஆமடியாலையும் தன்னுடைய குழந்தையையும் அழிச்சுண்டு ராஜாவை வந்து அரண்மனையில பாக்குறான், சபையில வந்து பாக்குறான். அவனுடைய ஆமடியாளுக்கு தான் சுதர்மினின்னு பெயர். சுதர்மினி அப்படின்னாக்க தர்மங்களை பண்ணுவதில் கூடவே இருந்து நல்ல விதத்திலே தர்மங்களை பண்ணும்படி ஆச்சரிப்பவள், துணையாக நிற்பவள் அர்த்தம். அந்த சுதர்மினி குழந்தை கிருஷ்ண சர்மா மூணு பேரை வந்து சேர்றா. ராஜாவனிடத்துல கிருஷ்ண சர்மா தன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறான். ராஜா, நான் தெற்கு சமுத்திர கரையில உள்ள சந்திரபுரின்ற ஊர்ல வாசம் பண்ணக்கூடிய கூர்மன் அப்படின்ற ஒரு பிராமணனுடைய பையன், எனக்கு கிருஷ்ண சர்மான்னு பெயர். இவன் என்னுடைய ஆமடியா சுதர்மினின்னு பேர் இவளுக்கு. எங்க ரெண்டு பேருக்கும் 3 மாசத்துக்கு முன்னாடிதான் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, அதுதான் இந்த கை குழந்தை. நான் இப்ப சாதத்துக்கே கஷ்டப்படக்கூடிய நிலைமையில நல்ல ஒரு பஞ்சத்துல இருக்கேன், இப்ப எனக்கு சாதத்துக்கே வழி இல்லை. ஆனா இந்த சமயத்துல எனக்கு காசி கஷேத்திரத்துக்கு யாத்திரையா போய் கங்கா ஸ்நானம் பண்ணோன்ற ஆசை வந்திருக்கு. ஆகையினால சாப்பிடுறதுக்கே வசதி இல்லாதபடினால பல நாள் பட்னியில உடம்பெல்லாம் மெலிந்து போய் ரொம்ப துர்பலையா பலம் இல்லாமல் பலகீனையா இருக்கக்கூடிய என்னுடைய ஆமடையாலையும் 3 மாசமே ஆன கை குழந்தையும் உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டு போறேன். நீ அவளுக்கு நல்ல முறையில ஆகாரம் எல்லாம் கொடுத்து அவளை நல்ல ஆரோக்கியத்தோட பாதுகாத்து நான் காசிக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு திரும்ப வர வரைக்கும் இவளை பார்த்துட்டு இருந்து என்னிடத்துல பத்திரமானி திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் ராஜாவை. ராஜாவும் சரின்னு ஒத்துண்டு அப்போ அங்கிருந்த ஒரு வேலைக்காரனை கூட்டு இந்த சுதர்மினின்னு சொல்லக்கூடிய மகா பிரதிவிரதையான இந்த பிராமணனுடைய பத்னிக்கு தனியா ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடு, அந்த வீட்டுக்கு தகுந்த பாதுகாப்புகள் இருக்க வேணும், ஏன்னா ராஜாவனுடைய நேரடி பொறுப்புல இருக்கிறபடினாலே அந்த பெண்ணுக்கோ அந்த குழந்தைக்கோ எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக் கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி கட்டளையெல்லாம் போட்டுட்டு தோராயமா ஒரு 6 மாசங்களுக்கு தேவையான
ஆகார வஸ்துக்கள் தானியங்கள் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த நாட்டையே நான் பாதுகாக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்துல உன் ஒருத்திய மட்டும் பின்னாடியே சுத்திண்டு பாதுகாத்துட்டு இருக்க முடியாது என்னால. அதனால என்னுடைய கட்டளை, நீ எதுக்கும் ஆத்த விட்டு வெளியில வரக்கூடாது, ஆத்துக்குள்ளேயே பாதுகாப்பா இருந்துக்கோ, தேவையானதெல்லாம் உனக்கு ஆத்துக்கே வந்து சேர்ந்துவிடும், தலையை பண்ணி சாப்பிட்டு குழந்தைய பார்த்துட்டு பத்திரமா இருந்துக்கோ, க்ஷேமமா இருந்துக்கோ அப்படின்னு அந்த சுதர்மீதி இடத்துல சொல்லி தேவையான வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து ஒரு ஆத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறான் இந்த ராஜா. கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு ராஜகாரியங்களில் ஈடுபட்டு ரொம்ப பிஸி ஆயிடுறான். இதுல என்னாச்சுன்னா, இந்த 6 மாசம் போச்சா இல்லையா, தேவையான வஸ்துக்கள் அவளிடத்துல இருக்கா இல்லையா, இதுக்கு மேல மளிகை சாமானோ அரிசி பருப்போ அவளுக்கு ஓணுமா வேண்டாமா இதெல்லாம் யோசனை பண்ணவே இல்லை, மறந்து போயிட்டான். அப்படியே ரொம்ப வருஷங்கள் போயிடுத்து, ரொம்ப மாசங்கள், ரொம்ப நாள்கள் போயிடுத்து. அப்போ இந்த கிருஷ்ணசர்மா காசிக்கு போய் கங்காஸ்தானம் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப ராஜாவை வந்து பார்த்து கை கூப்பிடறான். ராஜா, என்னுடைய பிரார்த்தனையை ஏத்துண்டு என்னுடைய ஆமடையாலையும் என்னுடைய குழந்தையும் நீ ரட்சித்து கொடுத்ததற்காக உனக்கு அநேகமான நன்றிகள், அவளை என்னோட அனுப்பினா நான் அழிச்சு போயிடுவேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அப்போதான் இந்த ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டது, இந்த சுதர்மிணி அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, 6 மாசங்களுக்கு தேவையான தானியங்களை கொடுத்தோம், வெளியில வரக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டோம், அவ வேற மகா பதிவிரதையாச்சு, நம்முடைய வாக்க மீறி வெளியெல்லாம் வரமாட்டாளே, அதுக்கப்புறமா தேவையான ஆகார வஸ்துக்கள்லாம் அவளுக்கு கிடைச்சதோ இல்லையோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையேன்னு பதறி போயிட்டான். இருந்தாலும் எதையும் வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ள ஸ்ரீனிவாசனை பிரார்த்திச்சுட்டான். ஏன்னா ஸ்ரீனிவாசனுடைய பரம பக்தன் அந்த ராஜா, மகா பாகவதோத்தமனவன். பிரார்த்திச்சுண்டு இந்த கிருஷ்ணசர்மாவனிடத்துல ஒரு பொய்ய சொல்றான். என்ன சொல்றான்னா, ராஜா கிருஷ்ணசர்மா, உன்னுடைய ஆமடையா ரொம்ப நாளா என்னண்ட கேட்டு இருந்தா, மலைக்கு போய் திருவேங்கடமுடையான ஸ்ரீனிவாசனை சேவிக்கணும்னு ஆசை, நான் போயிட்டு வரேன்னு ரொம்ப நாளா கேட்டு இருந்தா. சரி, நானும் சரின்னு நேற்று தான் அவளை போக சொல்லி அவளுக்கு அனுமதி கொடுத்தேன், அவள் மலைக்கு போயிருக்கா, பெருமாளை சேவிச்சுட்டு இருப்பா, இந்நேரம் சேவிச்சுட்டு வந்துடுவா, நீ இவ்வளோ தூரம் சிரமப்பட்டுண்டு காலார நடந்து போய் காசி யாத்திரை பண்ணி கங்காஸ்தானம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க, நீ ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கோ, சிரம பரிகாரம் பண்ணிக்கோ, நன்னா சாப்பிடு, அவள் வந்தான்னா அவளை அழிச்சுட்டு நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்கிறான். ஏதோ சமாளிக்கணுமேனு சொல்கிறான். ஆனால் மனசார பெருமாளை பிரார்த்திச்சுட்டு தான் இந்த வார்த்தையை சொன்னான் இவன். உடனே திடுக்கிட்டு போய் பெறுவா அந்த ஆத்துக்கு போய் பாக்குறான், யாருக்கும் தெரியாம ஏகாந்தமா போய் பாக்குறான், இந்த பொண்ணை வச்சிருந்த ஆத்துக்கு போய் பாக்குறான். போய் பார்த்தா இவன் கொடுத்த ஆகார வஸ்துக்கள்லாம் தீர்ந்து போயிடுத்து, அதனால வந்து சாப்பிடறதுக்கு ஒண்ணம் இல்லாம இவன் வந்து வெளியில வரக்கூடாதுன்னு தெளிவா சொன்னபடினாலே பதிவிரத்தையான அந்த பொண்ணு வெளியிலையும் வராம அவளும் குழந்தையும் பசியில செத்து போய் உடம்புன்றது ஒண்ணுமே இல்லை அங்க, வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருந்தது அங்க, அஸ்தி அப்படின்னு எலும்புக்கு பெயர், வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்தது. பார்த்த உடனே அப்படியே தூக்கி வாரி போட்டது. ஒரு வசந்த வேதாத்தியனம் பண்ண நல்ல ஒரு பிராமணனுடைய தர்ம பத்னி, மகா பதிவிரத்தையான இந்த பொண்ணு, அவளுடைய ஒரு பாபமும் அறியாத பச்சை குழந்தை, இவளுடைய உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டனேன்னு அழறான். உடனே மலைக்கு ஓடோடி போய் பெருமாளை ஏகாந்தமா சேவித்து திருவேங்கடமுடையான அப்படியே கீழே துபார்னு நெடுஞ்சான் கிடையா விழுந்து பெருமாள் காலில் விழுந்து கதறான், சுவாமி என்னை மன்னிச்சுடு, நான் ஏதோ ஒரு அறியாமையினால ராஜ்ய காரியங்கள்லாம் நிறைய இருந்ததுனால இந்த விஷயமே எனக்கு ஞாபகம் இல்லாம ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுடு, அந்த பிராமணன் வந்து கேட்கறான் அவனுடைய ஆமடியாலும் குழந்தையும் போயிடுத்துன்னு நான் எப்படி சொல்ல முடியும், அவனாண்ட மலைக்கு போயிருக்கா பெருமாளை சேவிக்க வந்துருவான்னு சொல்லி அவனாண்ட சொல்லிட்டேன், நீதான் என்னுடைய வாக்கை மெய்ப்பித்து அவனை அந்த குழந்தையும் அந்த பொண்ணையும் மீட்டு என்னை காப்பாத்தணும்னு விட்டு பெருமாள் இடத்துல விழுந்து அழுது கதறி பிரார்த்திக்கிறான் இந்த ராஜா. அப்ப பெருமாள் சொல்றான், ராஜாணி கவலைப்படாத, அந்த சுதர்மினின்ற சுமங்கலி பெண்ணும் அந்த கிருஷ்ணசர்மாவும் என்னுடைய பரம பக்தா, நீ எப்படி ஸ்ரீனிவாசனான என் பேர்ல அநேகமான பக்தி உடையவனா இருக்கிறையோ அந்த மாதிரிதான் அவ ரெண்டு பேரும் என்னுடைய பரம பக்தா, ஆகையினால அத்தனை சீக்கிரம் அந்த பொண்ணை நான் அழிய விட்டுட மாட்டேன், ஆகையினால அந்த பொண்ணனுடைய பிராணனையும் அந்த குழந்தையனுடைய பிராணனையும் யமங்கிட்ட சேர்க்காம நானே அந்த ரெண்டு உசுரையும் பிடிச்சி என் திருவேணியோடையே வச்சுருக்கேன், சரீரத்திலேயே வச்சுருக்கேன், அவா ரெண்டு பேருடைய பிராணனும் என்னிடத்திலேயே தான் உண்டு, இப்போ அந்த பிராணன் புகுவதற்கு ஒரு சரீரம் ஓணும், அவ்வளவுதான், அவளுடைய எலும்பு தான் மிஞ்சி இருக்காங்க, அதனால அவளுக்கு பழைய சரீரம் வந்துடுத்துன்னா என்னண்டு எடுக்கிற பிராணன் அதுல புகுத்திட்டேனானா
நீ கிருஷ்ணசர்மாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் அவனிடத்துல ஒப்படைச்சிடலாம், கவலைப்படாதே அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்றான் பெருமாள். சொல்லிட்டு தன்னுடைய சேனாபதியான விஸ்வக்சேன ஆழ்வார் பெருமாள் பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு மலையில. அந்த சேனாபதி ஆழ்வாரான விஸ்வக்சேன ஆழ்வார் இடத்துல கூட்டு பெருமாள் ஒரு வாக்கியம் சாதிக்கிறார். இப ஈசான திக்பாகே ஸ்வஸ்தி கூட்டாபிதம் சுபம் தீர்த்தமஸ்தி ததஸ்தோயம் சமாஹ்ருத்ய சுபாவனம் சுதர்மின்யா சுதஸ்யாபி ஷரீரமபிஷேசயா சபுத்ராசௌ பிரசுப்தேவ தத உத்தாஸ்யதி த்ருவம் விஸ்வக்சேனஸ்ததேத்யுக்த்வா தோயமாஹ்ருத்ய தீர்த்ததஹ சுதர்மின்யா ஷரீரம் தத் அவ்யஷர்ச்சி சச்சுதஸ்ய ச உத்திதாசசு தாசாத்வி த்விஜ பார்யா சுதர்மினி. இது பெருமாளுடைய வாக்கியம். சேனாபதி ஆழ்வாரே, இங்கிருந்து ஈசான திசையில ஈசான திக்கிலே ஈசான மூளை பக்கம் போனேரானா அங்கே அஸ்தி கூட்டம் அப்படின்னு ஒரு புண்ணிய தீர்த்தம் உண்டு. அந்த புண்ணிய தீர்த்தத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தமானது அத்தனை மங்களமான பவித்திரமான புண்ணிய தீர்த்தம் அது. அந்த தீர்த்தத்தை உங்க கையால் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து அந்த சுதர்மினியினுடைய எலும்பு கூடு இருக்கு பாருங்க, அதன் மேல அபிஷேகம் பண்ணுங்க. அந்த பச்சிலங் குழந்தையினுடைய எலும்பு கூடு இருக்கு பாருங்க, அதன் பேர்லயும் அபிஷேகம் பண்ணுங்க. நீங்க அந்த ஜலத்தினாலே அந்த எலும்பு கூடுகளை அபிஷேகம் பண்ண மாத்திரத்தினாலே அந்த அஸ்தி கூட்டம்ன்ற தீர்த்தத்தினுடைய பிரபாவத்தினாலே அந்த அஸ்தியானது சரீரமாக உருவெடுக்கும். அவளுக்கு பழையபடி அவ உயிரோடு இருக்கிறச்ச பிராணனோட இருக்கிறச்ச என்ன சரீரம் இருந்ததோ அதுக்கு ஒரு சின்ன மாறுதலும் இல்லாமல் அந்த சரீரம் வந்துடும். அதுக்கப்புறமா எங்கிட்ட இருக்கிற அவளுடைய பிராணனை அந்த சரீரத்துல புகுத்தி அவளை நான் உயிர்ப்பிக்கிறேன்னு பெருமாள் சாதித்தான். விஸ்வக்சேன ஆழ்வாரும் பகவன் நியமனத்தை சிரசா வகிச்சுண்டு பெருமாளை சேவிச்சுட்டு அஸ்தி கூட்ட தீர்த்தத்துக்கு போனேர். அந்த தீர்த்தத்தை கொண்டாந்து இவா ரெண்டு பேருடைய எலும்பு கூடுகளையும் அபிஷேகம் பண்ணினேர். இவர் பண்ண மாத்திரத்தினாலே சரீரம் வந்துடுத்து. பெருமாள் உடனே வந்து தன்னுடைய திருக்கையாலே தன்னுடைய தங்கிட்ட இருந்த அவளுடைய பிராணனை அந்த சரீரத்துல புகுத்தினான். சுதர்மினியும் அந்த குழந்தையும் தூங்கி எழுந்துக்கிறவா, நன்னா தூங்கிட்டு கார்த்தால எப்படி சகதமா எழுந்துப்பாலோ அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறவா கண் விழித்து பார்த்தா போல எழுந்து பார்த்தா. நடந்தது எதுவும் தெரியாத வாளுக்கு ராஜா பெருமாளை அப்படி சந்தோஷத்தோட ஆரவாரத்தோட விழுந்து சேவிச்சுட்டு பெருமாளுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு விஸ்வக்சேனருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு திரும்ப வந்தான். இப்படி பெருமாளும் விஸ்வக்சேனருமே நேர்ல சேவை சாதித்து பேசி உபகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு மகாபக்தன் இந்த ராஜா. ஆகையினால பெருமாள் அவருக்கு விஸ்வக்சேனரோடு கூட சேவை சாதித்து அனுகிரகம் பண்ணினார். இப்போ இதெல்லாம் எதுவுமே நடக்காதபடிக்கு கிருஷ்ணசர்மாவின் இடத்துல வந்து இந்த சுதர்மினியையும் அந்த குழந்தையும் ஒப்படைச்சுட்டான். அதனால செத்து போனவால கூட பிழைக்க வைக்கக்கூடியதான அந்த உசந்த தீர்த்தம் அஸ்தி கூட்ட தீர்த்தம் அப்படின்னு தெரியறது இதுல இருந்து. அடுத்தபடியா சுவர்ண முகரின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். இந்த தீர்த்தம் நதி, இது ரிவர். இந்த மலையினுடைய அடிவாரத்திலே சுவர்ண முகரின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் பிரவாகிக்கிறது. அது ஒரு நதி. 105வது அஷ்டோத்தர நாமாவளியிலே சுவர்ண முகரீ ஸ்நாத மனுஜாபீஷ்டதாயினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. சுவர்ணமுகி நதியிலே நீராடியவர்களுக்கு அவளுடைய எல்லா கோரிக்கைகளையும் பூர்த்தி பண்ணுபவனான ஸ்ரீ வெங்கடேஷனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அதாவது பெருமாள் எல்லோருக்கும் மலையில சேவை சாதிக்கிறார். அப்படி சேவை சாதித்த போது ஒரு விசேஷம் என்னன்னா, ஒருத்தர் தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கிறான்னா ஏற்கனவே தபஸ் பண்ணிட்டு இருக்கிற மகா ஞானிகள் எல்லாமும் சேர்ந்து பெருமாளை சேவிப்பான். அப்படி சேவிக்கிறச்ச பெருமாள் நல்ல அழகான சௌமிய ரூபத்தோட சேவை சாதிக்கிறான் மலையில எல்லாருக்கும். அப்போ இந்திராதி தேவதைகள்லாம் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. அப்போ அகஸ்தியரும் பெருமாளை சேவித்தர், நாரதரும் சேவித்தர். இவெல்லாம் பலபடியா பெருமாளுடைய அழகிலே மயங்கி பெருமாளுடைய அந்த அழகான சௌமியமான திருக்கோலத்தை வர்ணனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்றா. அப்போ அகஸ்தியரை பார்த்து பெருமாள் கேட்கிறான், திருவேங்கடமுடையான் கேட்கிறான் அகஸ்தியரை பார்த்து, அகஸ்தியரே இந்த மலையில ரொம்ப வருஷ காலம் நீங்க அதி கடினமான தபஸ் பண்ணிட்டு வந்தீங்கோ, நீங்க பண்ண தபஸ்னால எனக்கு அத்தனை சந்தோஷம். இந்த தவத்தினுடைய பலனா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கோ, நீங்க கேட்கிற வரத்தை கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன் அப்படின்னு நான் பெருமாள். அப்ப அகஸ்திய மகர்ஷி சொன்னார், ஹே பிரபு, உன்னுடைய திருவடிகள்ல அசஞ்சலமான என்னைக்கும் மாறாத பக்தி ஒண்ணு மட்டும் போரும் எனக்கு. சீனிவாசனான உன்னுடைய திருவடிகளிலே நீங்காத பக்தி, நிலையான பக்தி, என்றைக்கும் மாறாத பக்தி மட்டும் போறோம் எனக்கு, வேற என்னடா சுவாமி ஓணம் எனக்கு அப்படின்னு அழற.
இருந்தாலும் ஒன்னு பிரார்த்திக்கிறேன், நீ கேட்டுட்ட, அதனால நானும் ஆசைப்பட்டு ஒன்னு கேட்கிறேன். இந்த மலையில இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் ஒன்னொன்னும் ஒரு ஒரு இடத்துல ரொம்ப சிரமப்பட்டு போய் தீர்த்தமாடும்படியா இருக்கு. அந்த மலையை ஏறி போக முடியாதவா, கால் வராதவா, வயசானவா, இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் இந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கு எல்லாம் போக முடியாதே, மலை ஏறி போனாதான் இதெல்லாம் தீர்த்தமாட முடியும். அதனால மலையில இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் ஒரு நதியா மாறி மலைக்கு கீழே மலை அடிவாரத்துல ஊருக்குள்ள கூட பிரவகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். மலை ஏறி போக முடியாதவாள்லாம் அதுல தீர்த்தமாடினா கூட மலையில இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடின பலனை நீ கொடுக்கணும்னு அந்த வரத்தையும் பிரார்த்திக்கிறேன்னு பிரார்த்திச்சார். பெருமாள் அப்படியே ஆகிறதுன்னு அனுகிரகம் பண்ணினான். உடனே மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களும் அப்படியே ஒன்னா சேர்ந்து ஒரு நதி போல பிரவகித்து மலை அடிவாரத்திலே சுவர்ண முகரின்னு சொல்லக்கூடிய நதியா பிரவகிச்சது. சுவர்ண முகரின்னா ஸ்வர்ணத்தை போல மேன்மை உடையது, ஸ்வர்ணத்தை போல கொண்டாடப்படக்கூடிய தகுதி உடையது, பெருமை உடையது. ஸ்வர்ணம் எப்படி எல்லோராலும் விரும்பப்படக்கூடியதா, உத்தமமான மங்களகரமான வஸ்துவா உண்டோ, அந்த மாதிரி இந்த தீர்த்தமும் எல்லோராலும் வணங்கப்படக்கூடிய மங்களமான உத்தமமான தீர்த்தமாக அமையும் அப்படின்ற திருவாக்கிலே பெருமாள் இதுக்கு ஸ்வர்ண முகரின்னு திருநாமமும் சாத்தி அனுகிரகம் பண்ணினான், அந்த வளத்தையும் கொடுத்தான். அதனாலே மலையேறி போய் தீர்த்தமாடினாதான்றது இல்லை, மலை அடிவாரத்துல பிரவகிச்சுட்டு இருக்கிற இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடினாலும் கூட போரும். மலை அடிவாரம்னா மலையை ஒட்டி இல்லை, சீனிவாச மங்காபுரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது, திருச்சானூர்ல இருந்து திருச்சானூர்ல தாயார் சன்னதியில இருந்து ஒரு ஒரு மைல் தூரத்துல பிரவகிக்கிறது, அங்க இருந்து அப்படியே பிரவகித்து காலாஸ்திரி காலாஸ்திரிக்கு அப்புறமா வேற எங்கேயோ போறது அப்படியே அந்த நதியானது. அது மொத்தத்துல என்னன்னா மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களும் சேர்ந்து பிரவகிக்கிற ஒரு தீர்த்தம் அது. மலை ஏறி போக முடியலன்னாலும் இதுல தீர்த்தமாடலாம். இதுல எது சுலபம் அப்படின்னா, ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார், கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமின்னு பேர் பெருமாளுக்கு, அகஸ்தியனுடைய ஆசிரமம் அது. அங்கிருந்துதான் அகஸ்தியருக்கு பெருமாள் சேவை சாதித்து அவருக்கு வரம் கொடுக்கிறார். அதனால அங்கிருந்து அந்த நதியானது ஆரம்பமாறுது. அங்க போய் தீர்த்தமாடுறது ரொம்ப சுலபம். ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே பெருமாள் சன்னதிக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்திலே அகஸ்திய ஆசிரமம்னு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்திலே தீர்த்தமாடுறதுன்றது ரொம்ப சுலபம். அது சுவர்ணமுகரின்ற நதியாக ஓடக்கூடிய தீர்த்தம். அடுத்தபடியா ஹலாயுத தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம், 106வது நாமாவளி. ஹலாயுத ஜகத்தீர்த்த சமஸ்த பலதாயினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த ஹலாயுத தீர்த்தத்தில் தீர்த்தமாடினா அதுல தீர்த்தமாடுறவாளுக்கு இந்த லோகத்திலே உள்ள ஜகத்திலே உள்ள எல்லா தீர்த்தங்களிலும் ஸ்நானம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை தரக்கூடிய ஸ்ரீ வெங்கடேசனே உன்னை சரணமாக அடைகிறேன்னுட்டு அர்த்தம் அதுக்கு. அதாவது பிரம்மாண்ட புராணத்திலே இந்த திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய தீர்த்தங்களை எல்லாம் சொல்லிண்டு வரச்ச அந்த முக்கியமா 68 தீர்த்தங்கள் சேர்த்து பெயரெல்லாம் சொல்லிட்டு வந்தாரு பாருங்கோ, அதுல இந்த தீர்த்தத்தினுடைய பெயர் வருது. ததஹ் பஞ்சாயுதம் தீர்த்தம் தன்மத்யேச ஹலாயுதம் தசாவதார தீர்த்தம் ச ஹாலாயுதமதஃபரம் அப்படின்னு, ஹலாயுத தீர்த்தம் ஹாலாயுத தீர்த்தம் அப்படின்னு ரெண்டு தீர்த்தங்கள் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பெயர் சொன்னதை தவிர அந்த தீர்த்தத்துக்குன்னு வேறு மகிமைகள் ஒன்றும் அந்த புராணத்துல சொல்லப்படவில்லை. 66 கோடி தீர்த்தங்கள்னு சொன்ன புராணம், அதிலே முக்கியமானது 108, அதுல முக்கியமானது 108, அதுல முக்கியமானது 68, அதுல முக்கியமானது 7, அந்த 7 காட்டிலும் முக்கியமானது சுவாமி புஷ்கரணின்னு முதல்ல சொல்லிட்டு அதன் பிறகு அந்த 108 திருநாமங்களினுடைய பெயரை மட்டும் சொல்லிட்டு சில சில தீர்த்தங்களுடைய மகிமையை மட்டும் வர்ணித்து விட்டு முக்கியமா இந்த 7 முக்திப்பிரத தீர்த்தங்களை பத்தி சொல்லிட்டு இப்படி இந்த ஹலாயுத தீர்த்தம் போல சில முக்கியமான தீர்த்தங்களை பத்தி மட்டும் சொல்றது. மற்றபடி தீர்த்தங்களுக்கு பெயர் கூட தெரியாது நமக்கு, நிறைய என்ன அங்க சொல்லியிருக்கோ அதுதான் தெரியும். இந்த புராணங்கள்ல கூட ஒரு ரிஷிய போய் ஒரு ராஜாவோ ஒரு பக்தனோ ஒரு பாகவதனோ கேட்பா, கேட்கிறச்ச அத்தனை தீர்த்தங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ன்றதெல்லாம் வந்து சொல்றதுக்கும் ஆகாத காரியம், கேட்கறதுக்கும் ஆகாத காரியம், அதனால முக்கியமானதை மட்டும் சொல்றேன்னு அவ ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுவிட்டுதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்லப்பட்ட தீர்த்தங்கள்ல ஒன்னான இந்த ஹலாயுத தீர்த்தத்தினுடைய மகிமையோ பெருமையோ சொல்லப்படவில்லை. ஆனாலும் பெரியவா என்ன சொல்லுவான்னா, ஹலாயுதம் அப்படின்னா கலப்பை. ஹலாயுதம்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை கலப்பிய வச்சுட்டு இருக்கிறவர் யாரு, பலராமன் பேர், கண்ணனுடைய தமையனாரான பலராமன். அவர் அந்த கலப்பையை ஆயுதமாக ஏந்தி கொண்டு ஜகத்திலே இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் போய் தீர்த்தமாடிண்டே வரார். அப்படி வந்தவர்
இந்த திருவேங்கடமலை யாத்திரைக்கும் வந்து திருவேங்கடமலைக்கும் வந்து ஒரு இடத்திலே தன்னுடைய கலப்பையாலே தோண்டி அதிலேருந்து வந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி ஜகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடின பலனை அவர் பெற்றிருக்கலாம். அவர் ஹலாயுத தீர்த்தத்தினாலே நிர்மாணம் பண்ணின தீர்த்தம்ன்றபடினாலே இதுக்கு ஹலாயுத தீர்த்தம்னு பெயர் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. இதற்கு சாட்சியா திருச்சானூர் தாயார் சன்னதிக்கு உள்ள போனோம்னு வச்சுக்கோங்க. தாயார் சன்னதி உள்ள நுழையரைச்சியே நமக்கு நேரா தெரியறவா யாருன்னா பலராமனும் கண்ணனும் தான். தாயார் வலப்புறத்துல இருப்பா, இடதுபுறத்திலே சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருள் இருப்பார். பிரதானமா அந்த சன்னதி பிராச்சீனத்துல யாரோட சன்னதினா கண்ணனுடைய சன்னதி. அது அங்கே கண்ணன் எழுந்தருள் இருப்பான். கூட பலராமன் எப்படி எழுந்தருள் இருப்பார் அப்படின்னா, தீர்த்த யாத்திரை பண்ணக்கூடிய கோலத்திலே ஒரு கையில யோகதண்டமும் ஒரு கையிலே கமண்டலத்தில தீர்த்தமும் எடுத்துண்டு காலில பாதுகையோட கூட எழுந்தருளியிருப்பார் அவர். அது தீர்த்த யாத்திரை பண்ற ரிஷிகளினுடைய கோலம் அது. அப்படி வந்தவர் மலையிலே தீர்த்தமாடி விட்டு எல்லா தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ண பலனையும் பெற்று பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு தெரியறது. திருச்சானூருக்கு திருச்சுகனூர்னு பெயர். சுகமகரிஷி நிர்மாணம் பண்ணின அக்ரஹாரம் அது. அங்க இந்த சுகமகரிஷியானவர் கண்ணனுக்கும் தீர்த்த யாத்திரை கோலத்தில் இருக்கக்கூடிய பலராமனுக்கும் விக்கிரகம் ஏற்படுத்தி இந்த கல்பம் முடிகிற வரையிலும் இங்கு நித்தியவாசம் பண்ணி கொண்டு வரக்கூடிய பக்தாலையெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டார். அவருடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து கண்ணனும் பலராமனும் இன்னைக்கும் அங்கு எழுந்தருளி எல்லோரையும் அனுகிரகம் பண்றா. அதனால அந்த சன்னதிக்கு பிரதான வாசலுக்கு நேரம் அவாதான் இருப்பா. அவருடைய கோவில் அது. பின்னால தாயார் சுந்தரராஜ பெருமாள்லாம் அங்கு எழுந்தருளினான்றது சரித்திரம். அப்படி அந்த ஹலாயுத தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தமாடின பலனையும் தரக்கூடிய ஸ்ரீ வெங்கடேசனை சரணமடைகிறேன். அடுத்தபடியா மார்க்கண்டேய தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம். மார்க்கண்டேய மகா தீர்த்த ஜாத புண்ணிய பிரதாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. இந்த தீர்த்தத்தை பத்தியும் பெயர் மட்டும்தான் சொல்லியிருக்கே தவிர விசேஷமா ஒன்னும் சொல்லல. அதனால பெரியவா இதுக்கு என்ன நிர்வாகம் பண்ணிருக்கா அப்படின்னா, நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வாமன புராணத்திலே மார்க்கண்டேய மகரிஷி தீர்த்த யாத்திரையா லோகத்தில் இருக்கிற புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் போறதை பத்தி ஒரு வர்ணனை உண்டு. அப்படி தீர்த்தமாடிந்து வந்தவர் திருவேங்கடமலைக்கு வரார். திருவேங்கடமலைக்கு வந்து ஒரு இடத்துல தீர்த்தத்தை நிர்மாணம் பண்ணி தீர்த்தமாடுறார். அதுதான் அந்த மார்க்கண்டேய தீர்த்தம். இத பத்தி ஜனக மகாராஜா சதானந்த முனிவர்னு சொல்லக்கூடிய முனிவரிடத்திலே கேட்கிறார். சுவாமி, எனக்கு புண்ணிய தீர்த்தங்களை பத்திலாம் சொல்லிட்டு வந்தீங்க. தீர்த்த யாத்திரைக்கு பேர் போனவா ரெண்டு பேர், ஒன்னு பலராமன் இன்னொன்னு மார்க்கண்டேய மகரிஷி, அவளை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறோம். அப்படி கேட்கறச்ச அந்த சதானந்தர் சொல்றார், மார்க்கண்டேய மகரிஷிக்கு ஒரு ஆசை வந்தது, லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடிவிட வேண்டும், ஒன்னுத்தையும் விட்டு இருக்க கூடாதுன்னு ஒரு ஆசை வந்தது. அதனால காசியில என்ன பண்ணினார், கங்கை கரையில கருடனை நோக்கி தபஸ் பண்ணினார். கருடாழ்வானும் சேவசாதித்தான். அப்போ கருடாழ்வானிடத்திலே இவர் கேட்டார், சுவாமி எனக்கு லோகத்துல இருக்கிற அத்தனை புண்ணிய தீர்த்தங்கள்லயும் தீர்த்தமாடணும்னு ஆசையா இருக்கு, நீங்க தான் அதுக்கான வழியை சொல்லணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அந்த சக்தியும் பலமும் எனக்கு வரும்படியா நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறான். நீங்க தான் மகா பலசாலியாச்சு, அந்த பலம் எனக்கு வரணும்னு அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்கிறான். இன்னொரு புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதே காசியில கங்கையினுடைய கரையிலே பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணி இதே வரத்தை பிரம்மாவை மார்க்கண்டேய கேட்டதாகவும் சொல்றிருக்கு. ஆனா ரெண்டு பேர்ல யார கேட்டிருந்தாலும் ரெண்டு பேரும் சொன்ன பதில் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் இவன் கேட்ட உடனே சிரிச்சுட்டா, மார்க்கண்டேய மகரிஷி கேட்ட உடனே சிரிச்சுடுறா. இதெல்லாம் எங்களாலேயே முடியாத காரியம், அதாவது கருடாழ்வார் சொல்லலைத்த பிரம்மா சொல்றார், என்னால கூட முடியாத காரியம் இது, ருத்ரனால கூட முடியாத காரியம் இது, ஜகத்துல இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்கள்லயும் போய் தீர்த்தமாடுறதுன்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வசந்த சாதனை அதெல்லாம். அதனால உனக்கு தேவை என்ன, எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடினால் என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைச்சா போறமோ இல்லையோ, அதனால உனக்கு திருவேங்கடமலையை பத்தி அதனுடைய பெருமையை பத்தி சொல்றேன் கேளுன்னுட்டு திருவேங்கடமலையினுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லிட்டு வரான் பிரம்மாவானவன். சொல்லிட்டு அந்த திருவேங்கடமலைக்கு தீர்த்தாதிரின்னு ஒரு பெயர் உண்டு. அப்படின்னா நிறைய தீர்த்தங்கள் அப்படி ஈமுக்கிறாப்புல முயற்சின்னு இருக்கு அந்த மலை மேல, அதனால தீர்த்தமலைன்னே ஒரு பெயர் உண்டு. அந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் தீர்த்தமாடினா உனக்கு
மூன்று லோகங்களிலே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடின பலனும் கிடைக்கும். ஸ்வர்கலோகம் என்ன, பூலோகம் என்ன, பாதாள லோகம் என்ன, இப்படி மூன்று லோகங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை கோடி புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடுற பலனும் உனக்கு கிடைக்கும். அதுவும் குறிப்பா இந்த மலையிலே இருக்கக்கூடிய 66 கோடி தீர்த்தங்கள் மற்றும் மூன்று லோகங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்கள், இது மொத்தத்திலையும் தீர்த்தமாடின பலன் உனக்கு ஏற்பட வேணும் அப்படின்னா, மார்கழி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு கார்த்தால அருணோதய சமயத்திலே மலையில பெருமாள் சன்னதி பக்கத்துல இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணியிலே போய் தீர்த்தமாடு. அப்படி தீர்த்தமாடினேனா நீ கேட்டதுக்கு மேல போனஸா மூன்று லோகங்கள்ல இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் மட்டும் இல்லாமல் மலையில இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடின பலனும் உனக்கு கிடைக்கும். அதையெல்லாம் அனுகிரகம் பண்ணுபவன் ஸ்ரீனிவாசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டான் பிரம்மா. இவர் பிரம்மாவனுடைய வாக்க வேத வாக்கா கொண்டு திருவேங்கட மலைக்கு வந்தார். வந்து மார்கழி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு அருணோதய காலத்திலே ஸ்நானம் பண்றதுக்கு சித்தமா அந்த சுவாமி புஷ்கரணி கரையில காத்துட்டு இருக்கார். அப்படி காத்துட்டு இருக்கிற போது இவர் பெரிய தபஸ்வி மகா ஜானி பெரிய ரிஷியோ இல்லையோ, இவர் கண்ணுக்கு பெருமாள் என்ன தேவதைகள் என்ன எல்லாருமே தெரியும். அமானுஷ்யமானது எதெல்லாம் லோகத்துல உண்டோ அத்தனையும் இவர் கண்ணுக்கு தெரியும். அப்படி தெரிகிற பட்சத்துல மலையில இருக்கக்கூடிய 66 கோடி தீர்த்தத்தினுடைய தேவதைகள்லாம் ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா புறப்பட்டு வந்து இந்த குளத்துல குளிக்கிறது, அதை கண்ணால பாக்குறாரு இவர். மூன்று லோகங்கள் இருக்கக்கூடிய கங்கை முதலான அத்தனை புண்ணிய தீர்த்தங்களினுடைய தேவதைகளும் வந்து இதுல மூழ்கிறா, மனுஷா மூழ்கிறாப்புல மூழ்கிறா, அதையும் பாக்குறாரு. ஒரு கணத்துல இவர் பார்த்துட்டு இருக்கிறச்சியே அத்தனை கோடி தேவதைகளும் அந்த நதியிலே மூழ்கி தீர்த்தமாடி தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொண்டு பரிசுத்தமாகி வெளியில வரா, அதை பாக்குறாரு இவர். ஆஹா, இந்த வசந்த புண்ணிய தீர்த்த தேவதைகள்லாம் வந்து தீர்த்தமாடுறதை பார்க்கும்படியான பாக்கியம் கிடைச்சதுன்னுட்டு இவரும் அதுல இறங்கி தீர்த்தமாடி அந்த அனுபவம் போறல இவருக்கு. போறோம் போறோம்னு அனுபவிச்சுண்டு தீர்த்தமாடின்னு இருந்துட்டு தொடர்ந்து ஒரு 3 வருஷ காலம் 3 வைகுண்ட துவாதசிக்கு அதுல தீர்த்தமாடி ஆனந்தப்பட்டு பெருமாளை நேர சேவித்து விட்டு போனார் அப்படின்னு அந்த மார்க்கண்டேயரை பத்தின சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி 3 துவாதசி அன்னைக்கு அவர் தீர்த்தமாடிட்டு 3வது துவாதசி அன்னைக்கு திருவேங்கடமுடையான நேரைய சேவித்தார் அவர். அத்தனை மகிமை அந்த தீர்த்தத்துக்கு. அப்போ அவர் வந்து ஸ்ரீனிவாசன ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்துதிக்கிறார், ஸ்தோத்திரம் பண்றார். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகங்கள் தான் இன்னைக்கு பெருமாளுக்கு நித்தியம் சுப்பிரபாதம் சொல்லிட்டு இருக்கமோ இல்லையோ, அதுல சுப்பிரபாதம் முடிஞ்ச உடனே வரக்கூடியது வெங்கடேச ஸ்தோத்திரம்னு பேர். அதுல வரக்கூடிய சில வரிகள் இந்த கமலா குச்சச்சூச்சக்க குங்குமத்தோன்னு ஆரம்பிக்கிறதே, அதுக்கு வெங்கடேச ஸ்தோத்திரம்னு பெயர். அதுல இந்த மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய ஸ்தோத்திரமான வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச அஹம் தூரதஸ்தே பதாம்போஜ யுக்ம பிரணாமேச்சயாகத்ய சேவாம் கரோமி சகத் சேவையா நித்ய சேவாபலம் த்வம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷ அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே கஷமஸ்வத்வம் கஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே. இதெல்லாம் நித்தியம் நம்ம காதால கேட்டு இருக்கோம் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்பிரபாதத்திலே. அதெல்லாம் இந்த மார்க்கண்டேய மகரிஷி பண்ணின ஸ்தோத்திரம் தான். அது அண்ணன் சுவாமி அந்த சுப்பிரபாதத்துல தொகுத்து வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட வசந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணின ஸ்ரீனிவாசனை அனுகிரகம் சேவிக்கிறேன், சரணாகதி பண்ணுகிறேன் ராகத்தம். கடைசியா ஒரு விஷயம், கடைசி விஷயம், விஸ்வதீர்த்தாகஹாரிணே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இத்தனை தீர்த்தங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு தீர்த்தத்துக்கும் ஒரு ஒரு பெருமை சொல்லப்பட்டிருக்கு. பாவம் போறதுன்றா, மோட்சம் கிடைக்கிறதுன்றா, எல்லா தீர்த்தங்கள்லயும் தீர்த்தமாடின பலன் கிடைக்கிறதுன்றா, லோகத்துல இருக்கிற அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் இதுல வந்து தீர்த்தமாடி தங்களுடைய பாவத்தை போக்கிக்கிறதுன்னு சொல்றா. இத்தனை பெருமைகளும் எப்படி இந்த தீர்த்தங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்ற ரகசியத்தை சொல்றார். இந்த சுவாமி புஷ்கரணிக்கோ அல்லது மலையில இருக்கக்கூடிய இந்த 7 தீர்த்தங்களுக்கோ அல்லது மலையில இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களுக்குமோ இந்த வசந்த சக்தியை தரக்கூடியவன் யார் தெரியுமா? சாக்ஷாத் இந்த மலைக்கு அதிபதியான ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் தான். அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலதான் மலையில இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களுக்கும் இவ்வளவு ஏற்றம். இந்த தீர்த்தங்களாக பெருமாளே இருக்கிறான். அந்த தீர்த்தங்களினுடைய கரையிலே வாசம் பண்ணுகிறான். அந்த தீர்த்தத்திலே பெருமாளினுடைய அனுகிரகமானது பூரணமாக உள்ளது. அதனாலதான் இதுல யார் எப்படி தீர்த்தமாடினாலும் அவளுடைய பாவங்கள் எல்லாம் போய் அவளுடைய இஷ்டகாமியங்கள் எல்லாம் பூர்த்தியாகி அவளுக்கு மோட்சமே கிடைக்கிறது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்ன அப்படின்னா, சரஸ்வதி நதி தபஸ் பண்ணி எனக்கு லோகத்திலே ஒரு வசதி ஒரு பெருமை ஓணும்னு பெருமாளை பிரார்த்தித்த போது பெருமாள் என்ன சொன்னார் அவளுக்கு? சரஸ்வதி நதியே, நான் உன்னை சுவாமி புஷ்கரணியா மாத்துறேன். லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமினியாக நீ மாறுவாய். தீர்த்தானாம் சுவாமினியதா,
எல்லா தீர்த்தங்களுக்கும் நீதான் தலைவியா மாற போற. அப்படி உன்னிடத்துல வந்து உன் தீர்த்தத்துல மூழ்கி தீர்த்தம் ஆடினவா தங்களுடைய பாப்பங்களை எல்லாம் நீங்க பெறுவார்கள். இது சுவாமியான என்னுடைய புஷ்கரணியானபடியினாலே சுவாமி புஷ்கரணின்னு ஒரு பெயர். தீர்த்தங்களுக்கெல்லாம் சுவாமியாக போற உன்னுடைய பெயரை கொண்டு சுவாமி புஷ்கரணின்னு ஒரு பெயர். இதிலே தீர்த்தமாடுறவன் அவனே சுவாமியா போயிடுவான், அதாவது மோட்சத்துக்கு போவான். அதனால அதுக்கு சுவாமி புஷ்கரணின்னு மூணு அர்த்தங்கள் சொன்னார். சுவாமித்வம் பிராப்னுயூர் நராகா, இதுல தீர்த்தமாடுறவன் மோட்சத்துக்கு போவான்னு சொன்னார். அப்படி சாட்சாத்தா சீனிவாசனே சரஸ்வதி நதிக்கு வரம் கொடுக்கறச்ச என்ன சொன்னான், உன்னிடத்துல வந்து தீர்த்தமாடுற எல்லா புண்ணிய நதிகளுக்கும் தங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னா. இந்த பாவங்களை எல்லாம் யாரு இல்லாத பண்றா அப்படின்னா, எல்லா தீர்த்தங்களினுடைய பாவங்களும் சுவாமி புஷ்கரணியில வந்து சேர்றது. அந்த சுவாமி புஷ்கரணியினுடைய பாவம் எப்படி போறதுன்னா, சீனிவாசனாலே அழிக்கப்படுகிறது. சீனிவாசனுடைய திருவடி மகிமையினாலே புசுக்கப்படுகிறது, இல்லாமல் தூள் தூளாக்க நொறுக்கப்படுகிறது. ஆகையினாலே எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் இந்த புனிதத்தன்மையை, இந்த சாங்டிட்டியை கொடுக்கிறவன் யாருன்னா, சாட்சாத் அலர்மேல் மங்கை சமேத்தனான ஸ்ரீனிவாசன் தான். அதனாலே எல்லா தீர்த்தங்களும் பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னு நினைச்சுண்டு தீர்த்தமாடினாதான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனாலே இந்த தீர்த்தங்கள் எங்க உண்டோ, எப்படி உண்டோ, இதுக்கெல்லாம் எப்படி போறதுன்றதெல்லாம் கவலைப்படாமல் முடிந்தால் ரிஷிகள் மார்க்கண்டேயர், பிரம்மா, கருடன், வாமதேவர், அகஸ்தியர், திரிவேங்கடமுடையான் இவாள்லாம் சொன்ன மாதிரி அவளுடைய வாக்குக்கு இணங்க மார்கழி மாசம் சுக்லத்வாதசி அன்னைக்கு கார்த்தால பெருமாள் சீஷட்டாரி சக்கரத்தாழ்வாரிவா ரெண்டு பேரும் தீர்த்தவாரி கண்டருள்வா. அன்னைக்கு தீர்த்தமாடுறதுன்றது சர்வ உத்தமம். இதோட தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்புன்றது முடியறது. நாளைக்கு அடுத்த நான்கு வரிகள். அஜ்ஞானினா மயாதோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனி நான் உன்னை என்றும் விடேனே.